ரொம்பவே அழகான க்யூட்டான ஒரு ஸ்ட்ரீட். அங்கே வந்துட்டு ரெண்டு சூப்பரான வீடு இருக்கு. ஆப்போசிட் ஆப்போசிட்டில் ஒரு ஃபேமிலி நேம் வந்துட்டு கிம் ஃபேமிலி, ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபேமிலி வந்து ஜியான் ஃபேமிலி. ஸோ இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு ரொம்ப சொந்தக்காரங்க. ஆப்போசிட் ஆப்போசிட்டில் உள்ளவங்க வந்துட்டு முறை வரும், அந்த மாதிரி ஒரு நெருங்கிய சொந்தக்காரங்க தான் இவங்க. இந்த வீட்டில் வந்துட்டு க்யூட்டாக அழகாக ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் வந்து டயாங். ஆப்போசிட்டில் ஜியான் வீட்டில் வந்துட்டு ஜங்குக்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். இவங்க ரெண்டு பேருமே வந்து மாமா பசங்க, அத்தை பசங்க மாமா பசங்க, அந்த மாதிரி முறை தான் வரும். ஜங்குக் வந்துட்டு டேயை விட 2 வயசு பெரிய பையன். ஸோ ஜங்குக் வந்துட்டு ஸ்கூலுக்கு போகிறான். அப்போ மூலம் வந்துட்டு அவனோட ஸ்கூலில் வந்துட்டு டேயை வந்துட்டு அட்மிஷன் போட வந்திருக்காங்க. டே வந்து அப்போ தான் வந்து ஜாயின் பண்ணுறான். நம்ம ஜங்குக் வந்துட்டு டேயை வந்து அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறான். சிரித்தோடனே டே வந்துட்டு அப்படியே முறைக்கிறான் ஜங்குக்கே. முறைச்சிட்டு அப்படியே அந்த சைடு திரும்பிக்கிறான். உடனே ஜங்குக் வந்துட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே டே பக்கத்தில் வந்துட்டு அப்படியே நிற்கிறான். டே வந்துட்டு அப்படியே முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக் வந்துட்டு அப்படியே டேயோட கன்னத்தில் கிஸ் பண்ணிவிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறான். டே வந்துட்டு டே புண்ணை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கல்லை கொண்டு எறிகிறான். ஆனால் ஜங்குக் குடுகுடுன்னு ஓடிடுறான். டேயோட அம்மா வந்து சொல்கிறாங்க, டே அவன் உன் மாமாவை இப்படி தான் நீ பண்ணுவியா, அப்படிலாம் நீ பண்ணக்கூடாது, மாமாவை போய் கல்லெடுத்து அடிக்கிற அப்படின்னோடனே அப்படி தான் அடிப்பேன், உனக்கு என்ன, ஏன் மாமா நான் கல்லெடுத்து அடிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே ஏன்டா இவ்வளோ கோவப்படுறவன் மேலே, ஆ அப்படி தான் கோவப்படுவேன், என் பாரு டயாங் இவ்வளோ திமிராக இருக்காத, நீ ஜங்கு கிட்ட மட்டும்தான் திமிராக இருக்க, மற்ற எல்லாருக்கிட்டையுமே சாஃப்டாக க்யூட்டாக தான் நடந்துக்கிற, இவ்வளோ திமிராக இருக்காத அப்படின்னோடனே அவனை அப்படியே முறைக்கிறான். நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்ல உன்னை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா விட்டுடுறாங்க. இந்த சைடு ஓடி போன ஜங்கு குட்டி பையன் வந்துட்டு அப்படியே போயிட்டு கிளாஸ் ரூமில் போயிட்டு அப்படியே சிரிச்சுட்டே உட்காந்துட்டே இருக்கான். டேயை நினச்சி பக்கத்தில் உள்ளவங்களாம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு என்னடா என்ன சிரிச்சிட்டே இருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து அப்படியே உருன்னாகிறான். அவங்களும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. இப்படியே வந்துட்டு பல வருஷங்கள் ஆகுது. நம்ம டே வந்துட்டு செம்ம திமுறு பிடிச்ச பையன், ஜங்குக்கு மட்டும்தான் அடங்கவே மாட்டான், ஜங்கு கிட்ட அவ்வளோ திமுறாக இருப்பான், ஆனால் மற்ற எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ரொம்ப நல்ல பையன், எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சாஃப்டாக நடந்துப்பான், ஜங்கு கிட்ட மட்டும் செம்ம திமுறாக இருப்பான், செம்மையாக ஆட்டிடியூட் காட்டுவான். அது மட்டும் இல்லை, ஜங்குக்கை பார்த்தாலே பயங்கரமாக கோவப்படுவான், அந்த மாதிரி ஒரு பர்சன் தான் டே. அது மட்டும் இல்லை, ரொம்ப ஜலசாவான், ஜங்குக்கு வந்துட்டு யாரோடையாச்சும் பேசிகிட்டு இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் காண்டாயிருவான் அவன், அந்தளவுக்கு அவனுக்கு ஜலசு இருக்கும். இந்த சைடு ஜங்குக்கு வந்துட்டு சாரியான திமுறு பிடிச்சவன், அருந்த வால், யாரையுமே அடங்க மாட்டான், ஆனால் டே கிட்ட மட்டும் பொட்டி பாம்பாக அடங்கி போவான். இப்போ வந்துட்டு நம்ம டே வந்துட்டு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான், நம்ம ஜங்குக் வந்துட்டு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். இன்றைக்கி வந்து ஸ்கூலு, வழக்கம் போல் நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே டே எப்படா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி அப்படியே வீட்டு வாசலில் உட்காந்துருக்குறான், பார்த்துட்டே இருக்கிறான். இவன் வந்தானா டக்குன்னு ஓடி வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே வரான். ஆ ஓகேம்மா பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம டே வந்துட்டு வரான். வந்த உடனே அவனோட சைக்கிள் எடுக்கிறான். நம்ம ஜங்குக் வந்து அதை பார்க்குறான். பார்த்துட்டு டே சைக்கிள் எடுத்தோடனே அவனும் அப்படியே எடுத்துகிட்டு வரான். அப்படியே டே முன்னாடி வந்து மோதுற மாதிரி வந்து நிற்க டே வந்து அப்படியே ஜங்குக்கை பற்றி முறைக்கிறான். ஜங்குக் வந்துட்டு அப்படியே சிரிக்கிறான். டே வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறான். அப்படியே நம்ம ஜங்குக் வந்துட்டு பின்னாடியே இவன் மட்டும் என்னே தர்ற, எனக்கு அடங்கவே மாட்டான், ஆனால் முறைச்சா கூட க்யூட்டாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்துட்டு டேயை ஃபாலோ பண்ணியே போயிட்டே இருக்கான். நம்ம டே வந்துட்டு அப்படியே போயிட்டு ஒரு இடத்துல போய் நிற்கிறான். பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவனோட ஜாயின்ட் ஆகிக்கிறாங்க. அப்படியே நம்ம ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸும் அப்படியே ஜாயின்ட் ஆகிக்கிறாங்க. நம்ம ஜங்குக் வந்துட்டு டேயை ஃபாலோ பண்ணிகிட்டே அப்படியே போயிட்டே இருக்க ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க, மச்சான் டே எங்கள் எல்லாரையுமே பயமுறுத்துற, ஆ எங்கள் எல்லாருக்குமே உன்னை பார்த்தா ஒரு பயம் இருக்குது, ஏண்டா எங்கள் எல்லார்ட்டையுமே எவ்வளோ கோவப்படுற நீ, ஆ அது என்னடா உன் அத்தை பையன்ட்ட மட்டும் இப்படி அடங்கி போகிற அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக் வந்துட்டு அதாண்டா லவ் என்ன பண்ணுறது, சின்ன வயசுலேருந்தே இவனை தான் நான் லவ் பண்ணுறேன், ஓகேவும் சொல்ல மாட்டான் நோவும் சொல்ல மாட்டான், இப்படியே போயிட்டுருக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்துட்டு டேயை ஃபாலோ பண்ணியே போயிட்டே இருக்கான். அப்படியே ஸ்கூலுக்கும் போயிடுறாங்க. நம்ம டே வந்துட்டு சைக்கிள் நிறுத்துகிறான். நிறுத்திட்டு ஒரு ஸ்டெப் போகிறான். போயிட்டு அப்படியே நின்று பார்க்குறான். பார்த்தா நம்ம ஜங்குக் வந்துட்டு அவன் ஃப்ரெண்டோட போயிட்டு சைக்கிளை நிறுத்திட்டுருக்கான். டே 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 அங்கே பாடுறா டே உன்னை பார்க்குறான் அப்படின்னோடனே நம்ம ஜங்குக் வந்து பார்க்குறான். டே அப்படியே நின்று முறைச்சி பார்த்துட்டே இருக்கான். நம்ம ஜங்குக் வந்துட்டு
ஏன்டா எதுக்குடா முறைச்சி பார்க்குறான், டே லூசு பையலை நீ மறந்த மானைக்கு உன் சைக்கிளை எங்கள் சைக்கிள் பக்கத்தில் நிறுத்திட்ட, போ அங்கே போய் நிறுத்து இல்லாட்டி அவன் காண்டாயிடுவான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறப்போ இன்னொரு பர்சன் போயிட்டு டே சைக்கிள் பக்கத்தில் நிறுத்த டே வந்துட்டு அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு ஏய் சைக்கிளை அந்த சைடு கொஞ்சம் தள்ளி நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்ல அந்த பர்சனோ முடியாது நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். டே வந்துட்டு இங்கே பாரு சைக்கிளை தள்ளி நிறுத்து அங்கே என் மாமா நிறுத்துவான் அப்படின்னு சொல்லி சொல்ல, ஹா உன் மாமாவா எவன் உன் மாமா, என் மாமா நிறுத்துவான் தள்ளி நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக்கு செம்மையாக காண்டாயிருது. அப்படியே வேகமாக வரா வந்துட்டு ஏய் என்னடா என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை பிடிக்க டே வந்து அப்படியே ஜங்குக்கு முறைக்கிறான். உடனே அந்த பையன் வந்துட்டு அண்ணா சாரிண்ணா சாரிண்ணா நான் சைக்கிள் எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு அந்த சைடு போயிடுறான். நம்ம டே வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டே நிற்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சாரி 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 டே சாரி 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 மாமா மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் அந்த சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து அப்படியே டே சைக்கிள் பக்கத்தில் நிறுத்துறோன்னே நம்ம டே வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டு அப்படியே போயிடுறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஏண்டா டே ஓடி வந்து பண்ணுறான்ல சிரிக்கனாலும் செய்யலாம்ல அட்லீஸ்ட் முறைக்கமானாலும் இருக்கலாம்ல, பாரு முறைச்சிட்டே தான் இருக்கான் பரவாயில்ல யாழ் முறைச்சாலும் செம்ம க்யூட்டாக தான் இருக்கான், யாழ் முறைச்சாலும் இவ்வளோ க்யூட்டாக இருக்கானே சிரித்தா எவ்வளோ க்யூட்டாக இருப்பான் பா என்ன பண்ண என்னை பார்த்தாலே சிரிக்க மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே போயிடுறான் அவனோட கிளாஸ்க்கு. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பயங்கர டெரராக இருப்பான், ஸ்கூலில் எல்லாருமே அவனை பார்த்து பயப்படுவாங்க, 12th ஸ்டாண்டர்ட் பசங்களே பயங்கரமாக பயப்படுவாங்க, அந்த மாதிரி செம்ம டெரரான பீஸு. அது மட்டும் இல்லை அவனுக்கு வந்து அங்கே ஒரு பெரிய ஃபேன் பேஜே இருக்குது, கேர்ள்ஸ் எல்லாம் பயங்கரமான ஃபேன்ஸ் இருக்காங்க ஜங்குக்கு வந்துட்டு ஸ்கூலில். ஜங்குக் சும்மா செம்ம கெத்தான ஆள், அது மட்டும் இல்லை பயங்கரமாக சங்க சும்மா சொல்லக்கூடாது, ஜங்குக் பின்னாடி அலையாத பொண்ணுங்களே இல்லை. ஆனால் ஜங்குக் வந்துட்டு எப்பயுமே டே பின்னாடி தான் அலையிறான். நம்ம ஜங்குக் வந்துட்டு கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்கான், உட்காந்து அப்படியே கிளாஸை கவனிக்கிறான், கடுப்பாகுது சே இது மேலே அந்த கிளாஸில் உட்கார முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே நடந்து வரான். நடந்து வர வழியில் நம்ம டேயை பார்க்குறான், டே அவன் கிளாஸ் ரூம் வெளியே வந்துட்டு ஊடி பிடிச்சி விளாண்டுட்ருக்கான் அவன் ஃப்ரெண்ட்ஸோட சிரித்து அப்படியே விளாண்டுட்ருக்கான். நம்ம ஜங்குக் வந்துட்டு அதை அப்படியே நின்று பார்த்து சிரிச்சிட்ருக்கான். நம்ம டே ரொம்ப க்யூட்டாக அப்படியே சிரித்து விளாண்டிகிட்ருக்கான். இங்கே பாரு யாழ் எம்பிட்டு அழகாக இருக்கான், அடடடா சிரிக்கிறான் பாரு சிரிப்பு, ஐயோ அழகு அல்லது அழகு சே என்னடே நீ முறைச்சாலே மாமனுக்கு பயங்கரமாக மூடாகும், இப்படி சிரிச்சிட்ருக்கேடா அவன் மாமா நிலமை என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கொத்து நின்று பார்த்துட்ருக்க. அப்படியே ஜங்குக்கோட ஃப்ரெண்டு வந்து ஜெய்ஹோப் வந்து அப்படியே ஷோல்டரில் ஒரு இடி. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு என்னடா ஹோப்பு அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன பயங்கரமாக லுக்கு விட்டுட்ருக்க போல அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆமாம் ஆமாம் அங்கே பாரு உன் ஆளு ஆள் தான் அடித்து விளாண்டுட்ருக்காங்க, அவளுக்கு ஒரு வேலை இல்லை. ஏன்டா ஏன் அப்படி சொல்கிற, அவள் எப்போ பாரு டேயை தம்பி தம்பின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அக்கா தம்பி மாதிரி ரொம்ப க்ளோஸ் நல்லது தானே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு சொல்ல, ஜெய்ஹோப் வந்துட்டு என்ன நல்லது ஆ அக்கா என்ன சொன்னாலும் தம்பி கேட்பான்ல ஸோ அப்படின்னு நான் டேயை மடக்கலாம்ல, ஏ நீ வேற உன் ஆளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் உன்னால் மடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போக, டே டே போடா டே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். நம்ம டேயும் நல்லா சிரித்து சிரித்து விளையாடிட்டுருக்கான். அப்படியே நம்ம டே வந்துட்டு சடனாக வந்து ஜங்குக்கை பார்த்துடுறான், ஜங்குக்கை பார்த்தோன்னே அப்படியே நிற்கிறான், நின்றுட்டு அப்படியே வந்து அப்படியே முறைச்சி பார்த்துட்டே நிற்கிறான். வச்சுச்சோ பார்த்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அங்கிட்டு இங்கிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஹெமா நான் இல்லமா அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடிடுறான். நம்ம டே வந்துட்டு ஜங்குக்கு போனதுக்கப்புறம் அப்படியே சிரிக்கிறான், சிரிச்சுட்டு அப்படியே வந்துட்டு லீசாவை கூப்பிட்டுட்டு உள்ளே போயிடுறான். அப்படியே லன்ச் டைமும் ஆகுது, அவங்க ஸ்கூலில் வந்துட்டு ஒரு பிளேஸ் இருக்கும் அங்கே தான் எல்லாருமே உட்காந்து சாப்பிடுவாங்க, கேன்டீன் மாதிரி தான் அது ஒரு பிளேஸ், அங்கே வந்து உட்காந்து சாப்பிட்றதுக்குனே வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ அங்கே வந்துட்டு எல்லாருமே வந்து உட்காந்துருக்காங்க. நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே எப்படா வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கான். நம்ம ஜங்குக் வந்து ஃபுட்டு கொண்டு வந்திருக்க மாட்டான், சரியான சோம்பேறி ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்திருக்க மாட்டான். ஜங்குக் வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். ஜங்குக்கோட கேங் அவன் ஃப்ரெண்ட்ஸே சும்மா வெட்டியாக தான் உட்காந்துருக்காங்க, எல்லாருமே யாருமே வந்து சாப்பிட்ற ஐடியாவில் இல்லை போல், எல்லாருமே சும்மா ரவுண்ட்ஸாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் டே வந்துட்டு சாப்பிட்றதுக்காக வரான், டே அவனோட ஃப்ரெண்ட்ஸோட அப்படியே கேங்காக வரான். அவங்களோட டேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ஏய் அங்கே பாரு அங்கே பாரு டே அங்கே பாரு உன் மாமா உட்காந்துருக்கான். அப்புறம் உடனே டே வந்துட்டு நான் உட்காந்தா உட்காந்துட்டு போகிறான், என்ன அவன் சாப்பிடாமல் உட்காந்துருக்கான். அப்புறம் உடனே டே வந்துட்டு
என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். ஜங்குக் வந்து அப்படியே டேயை பற்றி அப்படியே ஒரு மாதிரி தயங்கி தயங்கி சிரிக்கிறான். நம்ம டே வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டே இருக்கான். ஜங்குக் வந்துட்டு சும்மா தான் பேசிகிட்டு இருக்கான் பசங்களோட. பேசிகிட்டே இருந்தாலும் அப்படியே டேயை பார்த்துட்டே இருக்கான். டே வந்துட்டு அப்படியே வந்து உட்கார்றான். உட்காந்துட்டு சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு எல்லாருமே பார்த்துட்டே இருக்கான். டேயோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. லீசா மட்டும் குடுகுடுன்னு ஓடி வந்து ஜேகோப்பை கூப்பிட்டு போயிடுறா. நம்ம டே வந்து இதையும் நோட்டீஸ் பண்ணுறான். ஜங்குக் வந்துட்டு சரி ஓகே உனக்கு ஆள் இருக்கா கொடுக்க, எனக்கு யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் வந்துட்டு டேயை வந்து அப்படியே வச்ச கண் எடுக்காமல் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நம்ம டே வந்துட்டு அப்படியே பாக்ஸை ஓப்பன் பண்ணலான்னு போகிறப்போ அப்படியே இன்னொரு பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே நடந்து வரான். அப்படியே ஜங்குக் கிட்ட வந்துட்டு ஜங்குக் முன்னாடி பாக்ஸை வச்சுட்டு அப்படியே போயிடுறான். அப்படியே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆகுது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி. அப்படியே திரும்ப யோசிச்சு பார்க்குறான். டே வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு டெரர் லுக்கு விட்டுட்டு அப்படியே குர்ருன்னு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு டிஃபன் பாக்ஸ் வச்சுட்டு அப்படியே போகிறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எப்படி உனக்கு தெரியுது நம்ம நீ ஃபுட்டு கொண்டு வரலன்னு சொல்லி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்ருக்கேன். அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் டே மச்சா ஓப்பன் பண்ணடா ஓப்பன் பண்ணடா அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக் வந்துட்டு டே நோனோ நோனோ இதா நான் அமௌண்ட் தரேன், யாழ் எனக்குன்னு கொடுத்த ஃபுட்டு நான் மட்டும்தான் சாப்பிடுவேன், நீங்களாம் போயிட்டு கேண்டீனில் போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அமௌண்ட் தர அவங்கள இல்லை 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 எங்களுக்கு இந்த ஃபுட்டு தான் வேணும் நாங்கள் இதை தான் டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்ல டே யாழை பற்றி தெரியும்ல அவன் எவ்வளோ ஜலசவான்னு உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சு நீங்கள் விளையாடாதீங்க அவன் சைலண்ட்டாக இருக்கான்னு சொல்லி நம்ம எதுவும் பண்ணிடக்கூடாது அப்புறம் காண்டாகிடுவான், தயவு செஞ்சு போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல அவங்களும் அமௌண்ட் எடுத்துகிட்டு அப்படியே ஆமாடா உன் ஆள் செஞ்சாலும் செய்வான் டென்ஷன் ஆவான் எதுக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபுட்டு வாங்க போயிடுறாங்க. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபுட்டு வாங்கிட்டு வர அப்படியே ஜங்குக் வந்துட்டு டேவே பார்த்துட்ருக்கான். டே வந்துட்டு அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட சிரித்து பேசிட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். அப்படியே சடனாக வந்து ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கை பார்க்குறப்ப மட்டும் ஒரு லுக்கு பயங்கரமாக சிரிக்கவே இல்லை அப்படியே மூஞ்சி உருன்னு வச்சுக்கிறான். ஜங்குக் வந்துட்டு ஹாத்தி இவன் என்னை பார்த்தாலே முறைச்சி தானே பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். டே வந்துட்டு திரும்ப சாப்பிட்டுட்டே இருக்கான். இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போ போல் வந்துட்டு ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சரிடா சரிடா சாப்பிட்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த ஃபுட்டெல்லாம் ஓப்பன் பண்ண நம்ம ஜங்குக் வந்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜங்குக்கு பிடிச்ச ஃபுட்டு இருக்குது. ஜங்குக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே டேயை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்றான். டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். அப்படியே ஒரு மாதிரி எப்பயும் போல தான் சிரிக்க மாட்டான் உருன்னு, அப்படியே ஒரு மாதிரி வச்சக்கன் எடுக்காமல் அது எப்படி சொல்கிறது கோபமும் பட மாட்டான், அப்படியே உருன்னு குரு குரு குருன்னு பார்ப்பாங்கள்ல அந்த மாதிரி சைட்டும் அடிக்க மாட்டான். ஒரு மாதிரி ஒரு டெரர் கலந்த லுக்கு அப்படியே வந்து நம்ம டே வந்துட்டு ஜங்குக்கை பார்த்துட்டே இருக்கான். அப்படியே வச்சக்கன்னு எடுக்காமல் நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே டேயை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கான். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம ஜங்குக் வந்துட்டு அந்த பாக்ஸை க்ளோஸ் பண்ணுறான். நம்ம டே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டான். முடிச்சுட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்த மணிக்கு நடந்து வரான். நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான், அப்படியே ஒரு மாதிரி கையக்காலெல்லாம் ஷிவரிங் ஆகுது. ஆக்சுவலி ஊரையே அவன் அடக்குவான் அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. இங்கே டேயை பார்த்தவொடனே அப்படியே ஒரு மாதிரி தன்னை போல் நடுக்கம் கொடுக்க என்னடா மச்சான் பெஞ்ச் ஆடுதா இல்லை உன் கையும் காலும் ஆடுதா அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. ஜங்குக் வந்துட்டு டே சும்மா இருக்கடா நீங்கள் வேறு நேரம் கண்ட நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு டேவே ஒரு மாதிரி ஷையாகவும் ஒரு மாதிரி பதட்டத்தோடையும் பார்க்க நம்ம டே வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டே வந்துட்டு அப்படியே அந்த பாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே பேக்குக்குள்ளே வச்சுக்கிறான். நம்ம ஜங்குக் வந்துட்டு பேபி நான் அதை வாஷ் பண்ணி தரேனே அப்படின்னு சொன்னோடனே நம்ம டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்துட்டு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ஐயோ ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டாண்டா அப்படின்னு சொல்லி சொல்ல டே ஒன்றும் வேண்டான்னு தாண்டா சொன்னான். ஆடா ஆமாடா ஒன்றும் வேண்டான்னு சொல்லிட்டாண்டா என் பேபி என்கிட்ட க்யூட்டாக பேசிட்டு போதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து சந்தோஷப்பட இவன் ஒருத்தன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அப்படியே அவனை கலாய்க்கிறாங்க. இந்த சைடு நம்ம டே வந்துட்டு அப்படியே வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சிரிச்சுட்டே வரான். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க ஏன்னா டே எங்களோடலாம் சிரிச்சு நல்லா தானே பேசுகிறேன், ஏண்டா உன் மாமா கிட்ட மட்டும் இப்படி உருனே இருக்க ஆ பாவம்ல அந்த பையன் ஏன்டா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்க டே வந்துட்டு அதெல்லாம் அப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளாஸ்க்கு போயிடுறாங்க. அப்படியே அன்றைக்கி ஈவினிங்கும் ஆகுது. ஸ்கூல் விட்டுட்டு நம்ம டே வந்து முன்னாடி போக பின்னாடியே நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே வந்து நம்ம டேயை பார்த்துட்டு அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டே வரான். ஃப்ரெண்டும் இங்கே பாடுறா நீ இப்படியே போனோன்னு வச்சுக்கோ என் கைலாசத்துக்கு தான் போய் சேர போகிறேன் சொல்லிட்டேன் இவ்வாறு முன்னாடி பத்து ஓட்டு ரோடை பத்து ஓட்டு அவனை பார்த்துட்டே போகிறேன் அவன் உடனே பார்த்துட்டே ஓடிட்டு போனேன்னா எவனாச்சும் உன்னை அடிச்சு தூக்கிறோம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக் வந்துட்டு அப்படி போனால் போய் சேர்றேன்டா என் பேபியை பார்த்துட்டே சாகுற பாக்கியம்
இதை விட வேறு எனக்கு என்ன வேணும் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு சொல்ல, ஷோ இவன் திருந்த மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, இத்தனை வருஷம் ஆச்சு என்னை இப்படி அழைய விடுறியடா, காலையிலையும் சாயங்காலமும் பின்னாடியே அலையிறேன் என்னடே, நாய் மாதிரி அலையிறேன்டா, கண்டுக்க கூட மாட்டேறடா. இந்த ஊரில் எத்தனை பிள்ளைங்க என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணுறாளுங்க, எவ்வளோ பேர் எனக்காக வெயிட் பண்ணுறாங்க, ஆனால் நான் ஊன் பின்னாடி அலைகிறேன். என இந்த உலகத்துலேயே நீ தான் அழகாக தெரிகிற, உன்னை மட்டும்தான் பிடிச்சிருக்கு, உங்ககிட்ட எப்படி அடங்கி போகிறேன், என்னடா நீ, நான் உங்களை ஆளாக கூட மதிக்க மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு அப்படியே டேயை ஃபாலோ பண்ணிட்டே வந்துகிட்டே இருக்கான். அப்படியே அன்றைக்கி ஈவினிங் டே வந்துட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அவன் வீட்டில் வந்து அப்படியே உட்காந்துருக்கான். உட்காந்துட்டு சரி படிக்கலான்ட்டு அப்படியே உட்காந்துட்டுருக்க நம்ம ஜங்குக் வந்துட்டு உள்ளே என்ட்ரி தரான். உடனே அவங்க அம்மாவும் வா ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்ல, டே வந்துட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு படிச்சுட்டுருக்கிற மாதிரி இருக்கான். நம்ம ஜங்குக் வந்துட்டு உள்ளே வரான். அப்புறம் தான் என்ன சமைச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்க, டேயோட அம்மாவும் எப்பட்றா நீ வருவனு எப்படி தான் இந்த டே பயலுக்கு தெரியும்னு எனக்கு தெரியலை, உனக்கு பிடிச்சாதாண்டா குக் பண்ண சொன்னான், ஏனே தெரில அப்படின்னோடனே ஜங்குக் வந்துட்டு, ஆ அப்படியா என்னோடய பேபி எனக்கு பிடிச்சது குக் பண்ண சொன்னானாத்த அப்படின்னோடனே, ஆமாடா வா ஜங்குக் பிடிச்சது குக் பண்ணிவே, வந்தவொடனே சொன்னான்டா காலையில் அதே மாதிரி தான் சொன்னான், நீ மதியம் லஞ்ச் எடுத்துகிட்டு போகல, ஆமாம் நான் எடுத்துகிட்டு போகல கரெக்டாக கொண்டு வந்துட்டானே அத்த, எப்படி கெஸ் பண்ணுறான் என் பேபி அப்படின்னு சொல்லி கேட்க, யாருக்கு தெரியும் இப்போயும் வந்தான், வந்தவொடனே அதை தான் சொன்னான், மா ஜங்குக் பிடிச்சது குக் பண்ணி வைமான்னு, அதான் உனக்கு பிடிச்சதான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதே மாதிரி நீயும் வீட்டுக்கு வந்துட்டேன் நைட் இங்கே சாப்பிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக் வந்துட்டு சிரிச்சுட்டு, என் பேபிக்கு அவ்வளோ லவ் என் மேலே இல்லத்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் ஹக் பண்ணிக்க பின்னாடி இருந்து அவங்க அத்தையும், ஆமாம் அப்புறம் உன் மேலே லவ் இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொல்ல, அப்புறம் ஏன் அத்தை என்கிட்ட உருன்னே இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான், எனக்கு என்ன தெரியும் சின்ன வயசுலேருந்து அப்படியே தான் இருக்கான், நீயும் சின்ன வயசுலேருந்து அவன் பின்னாடி இப்படி அலைஞ்சிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ல, சரி ஓகே நான் போய் என் பேபியை போய் பாட்டு வரேன், போயிட்டு வா வர்றப்போ பத்திரமா வந்தால் சரி ஏதோ வீரத்தில் கூட வந்து சேராத அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக் வந்துட்டு அப்படியே மெதுவாக வரான். மெதுவாக வந்துட்டு பேபி அப்படின்னு சொல்லி எட்டி பார்க்க நம்ம டே வந்துட்டு அப்படியே படிச்சிட்ருக்கான். நம்ம ஜங்குக் திரும்ப கிட்டத்தில் வந்துட்டு பேபி அப்படின்னோடனே நம்ம டே வந்துட்டு அப்படியே ஒரு லுக்கு தான் அப்படியே பார்த்துட்டு, என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை படிச்சிட்ருக்கியா பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டே கேட்க நம்ம ஜங்குக் வந்துட்டு, இல்லை படிச்சிட்ருக்கிற மாதிரி தான் தெரிஞ்சிச்சு அதான், நீ ஃபெயில் ஆகிட்டியா, ஆ இல்லை பேபி இல்லை, ஏய் என்கிட்டே போய் சொல்கிறியா, ஏய் இல்லை பேபி நான் ஃபெயில் ஆகலை, அத்தை சொன்னாங்க நீ ஃபெயில் ஆகிட்டேன், ஆ ஆமாம் யா எது ஃபெயில் ஆனேன், அது வந்து பேபி நெக்ஸ்ட் டே போய் எக்ஸாம் நெக்ஸ்ட்டு ஒரு 2 weeks்ல, சரி ஆல் பாஸ் ஆகணும், ஆ சரி ஓகே பேபி நான் ஆல் பாஸ் ஆகிடுறேன் பேபி அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு டே ஷோல்டர் மேலே கை வைக்க டே வந்துட்டு ஜங்குக் அப்படியே பார்க்குறான். ஜங்குக் வந்துட்டு, ஆ என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க டே வந்துட்டு, கையிடுமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல, என்ன பேபி, மாமா கையெடுன்னு சொன்னேன், ஆ சரி எடுத்துக்கிறேன் போ போய் புக்ஸ் எடுத்துகிட்டு வா, ஆ புக்ஸா இல்லை பேபி நான் வீட்லேயே படிக்கிறேன், நீ ஒன்று வீட்டில் ஒன்று பிடுங்க வேணா வா புக்ஸ் எடுத்துருந்து படி அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக் வந்துட்டு, சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சோகமாக போகிறான். ஐயோ நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது, இவன் எப்பயுமே இப்படி தான் பேசவே மாட்டான், பேசுனா படிக்க மட்டும்தான் சொல்லுவான், எதுவும் என்ன தான் இப்படியோ, நான் எந்த விஷயத்துக்கெலாம் அடங்காமல் இருக்கணும் அந்த விஷயத்துக்கெலாம் வந்துட்டு எங்கள் அம்மா இவன்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிடுது, இவன் என்னை கண்ட்ரோல் பண்ணுறான் எல்லாம் என் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு வரான். ஜங்குக்குமா என்னடா என்னாச்சு என் பிள்ளைக்கு மூஞ்சி இப்படி வாடி போயிருக்கு, மா போம்மா டேக்கிட்ட என்னம்மா சொன்னேன், ஆ டேக்கிட்ட என்ன சொன்னேன், எல்லாம் சொன்னேன் எதுக்குமா போட்டு தந்த உனக்கு தான் தெரியும்ல, ஆமாடா யாருக்குமே அடங்க மாட்டேற, எனக்கு அடங்க மாட்டேற, உங்கள் அப்பா கிடங்க மாட்டேற, இந்த ஊரில் உள்ள எவனுக்குமே அடங்க மாட்டேற, எவனாலும் அடித்து போட்டுருத, அவ்வளோ சேட்டை பண்ணுற நீ, சரி ஓகே ஸ்கூல் போகிற படிக்கிற டீச்சர்ஸ்க்குனாலும் அடங்குவோம்னு பார்த்தா அவங்களுக்கும் அடங்க மாட்டுற, அவங்க பேச்சையும் கேட்க மாட்டுற, என்ன பண்ண இருக்கிறத ஒரே ஒரு சாய்ஸா டே தான், டேக்கு மட்டும்தான் அடங்குறேன் அவன் என்ன சொன்னாலும் தான் கேட்குற, அதனால தான் அவங்ககிட்ட சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக் வந்துட்டு, சூப்பர்மா நல்லா என்னோடய வீக்னஸை தெரிஞ்சு வச்சுருக்கல,
என்னை எங்கே அடித்தா உழைக்குமோ அங்கே அடிக்கிற நீ பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக் சொல்ல, போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த சைட்லேருந்து ஜங்குக் அப்பா வந்து வராரு. என்னடி என்னாச்சு, அம்மாவும் பையனும் ஒரே ஆர்குமெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, என்னங்க ஆர்குமெண்ட்ஸ், எல்லாம் உங்கள் பையன்தான். என்ன பண்ண, அடங்க மாட்டுறாங்க, இவ்வளோ சேட்டை பண்ணுறான், எல்லாருமே அவனை பார்த்து பயப்படுறாங்கங்க. 12th ஸ்டாண்டர்ட் பசங்களாம், பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்கில் எத்தனை டைம் வந்திருக்கேன் நான். என்ன பண்ண, டே சொன்னால் மட்டும்தானே கேட்குறான், அதனால தான் பண்ணுற தப்பெல்லாம் டேக்கு தெரியாமல் பண்ணுறான். டேக்கு தெரிஞ்சு அட்டி பிரித்து மேய்ஞ்சிருவான்ல அவனை, அதான். என்னடி சொல்கிற, டே அடித்து பிரித்து மேய்ஞ்சிருவானா, அப்புறம் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு தானே அங்கே இருக்கோம், டேக்கு மட்டும்தானே பயப்படுறான். சரி ஓகே, அவன் ஒருத்தனுக்கு தானே பயப்படுறாங்கிறதுனால தான் அவங்ககிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணேன், இப்போ ஆட்டோமேட்டிக்காக படிக்க போகிறான் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்ல அவரும் சிரிக்கிறாரு. சரிடி, சரி ஓகே, எப்படின்னு பார்ப்போம், காலேஜு முடித்து அப்பையும் இப்படியே இருந்தான்னா கல்யாணம் பண்ணி வச்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்ல அவங்களும், கண்டிப்பாக இவனை யாராலையுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, டேயாங்கை தவிர டேயாங்க்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே, டேயாங் தான் நல்ல ஒய்ஃபாக இருப்பான்னு நினைக்கிறேன் ஜங்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜங்குக்கு வந்து மெதுவாக வரான், அப்படியே மூஞ்சியெல்லாம் தொங்க போட்டுட்டு வந்து அப்படியே டே பக்கத்தில் வந்து உட்காடுறான். கொஞ்சம் தள்ளி தான் உட்காந்துருக்கான். நம்ம டே வந்துட்டு கிட்டத்தலவா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, ஆ இதை வந்துட்டேன் பேபி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிட்டத்தில் வந்து உட்காடுறான். டே வந்துட்டு படி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜங்குக்கு வந்துட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படிக்க, டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை வந்து பார்க்குறான். பார்த்துட்டு, மாமா ஒழுங்காக படி, நீ பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு டக்குன்னு ஜங்குக்கு வந்து ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணுறான் கணத்தில். நம்ம ஜங்குக்கு அவ்வளோதான், கட கட கடன்னு படிக்க ஆரம்பிச்சிடறான். அப்படியே படிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே வந்து சிரிச்சிட்டே இருக்கான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம டே வந்துட்டு, என்ன படிச்சியா, ஆ படித்தேன் படித்தேன், எங்க என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு படித்தெல்லாம் கட கட கடன்னு சொல்கிறான். அப்போ உன்னால் படிக்க முடியும், ஃபேனுன்னே படிக்க மாட்டேறேன். சரி ஓகே, நீ எக்ஸாம் முடிகிற வரைக்கும் இங்கே இரு, என் கூடவே தூங்கு, படி ஒழுங்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறதான் நம்ம ஜங்குக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஆ ஓகே 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 பேபி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்மகிட்டே வந்துட்டு சரி போ போய் சாப்பிடு அப்படின்னே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, என்ன பேபி நீ வராமல் மாமா எப்படி தனியாக சாப்பிட அப்படின்னு சொல்லி சொல்ல நம்மகிட்டே வந்துட்டு, போ நான் வரேன், ஏய் வா பேபி, ஆ எக்ஸாமில் பாஸ் ஆகு, உன் கூட உட்காந்து சாப்பிட்றேன். ஆ என் கூடலாம் உட்காந்து சாப்பிட வேணா, என் மடியில் உட்காந்து சாப்பிடுவியா, அதுக்கு நீ கிளாஸ் ஃபஸ்ட்டு எடுக்கணும், எடுப்பியா அப்படின்னு சொல்லிட்டே கேட்க, அப்படி நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு எடுத்துட்டா நான் என்ன கேட்டாலும் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி சொல்ல டே வந்துட்டு, நீ ஃபஸ்ட்டு கிளாஸ் ஃபஸ்ட் எடு. இல்லை 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 பேபி இல்லை, நீ இப்போ சொல், இப்போது நான் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன்னா நீ என்ன பண்ணுற அப்படின்னு நம்ம டே வந்துட்டு, உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு, நீ என் மடியில் உட்காரணும், நான் உனக்கு சாப்பாடு ஊட்டி விடணும், அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் ஹக் பண்ணி தூங்கணும், அப்புறம் நான் உன்னை, நீ என்ன, ஆ நான் உன்னை பைக்கில் கூப்பிட்டு போகணும், இவ்வளோதானா, சரி நீ கிளாஸ் ஃபஸ்ட் எடு, இதெல்லாம் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே சொல்ல ஜங்குக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. ஓகே பேபி, மாமா போய் இப்போ தெம்பா போய் சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூடி போய் சாப்பிட்றான். நம்மகிட்டே வந்துட்டு அப்படியே சிரிக்கிறான், நீ ஏதாவது கிளாஸ் ஃபஸ்ட் எடுக்கிறதாவது, ஒழுங்காகவே படிக்க மாட்டான், இவன் எங்கே கிளாஸ் ஃபஸ்ட் எடுக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து சிரிக்கிறான். இங்கே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்ருக்கான். அப்படியே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரமும் ஆகுது. அப்படியே டேக்கிட்ட வந்துட்டு, பேபி நான் உன் கூடலாம் தூங்கலை, உன் கூட தூங்கினா நான் படிச்சுக்க மாட்டேன், அதனால் நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். டே வந்துட்டு, என்னடா இது ஒரு அதிசயம், சரி என்னமோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். நம்ம ஜங்குக் வந்துட்டு போயிடறான். அப்படியே ஒரு 2 weeks ஆகுது. ஜங்குக் வந்துட்டு எங்கேயுமே டேயால் பார்க்கவே முடியலை. காலையில் எப்போயுமே ஜங்குக் வந்துட்டு டேயை ஃபாலோ பண்ணிட்டு தான் போவான், ஈவினிங் ஆனால் ஜங்குக் வந்துட்டு டேயை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவான். பார்க்கவே முடியலை அந்த 1 weekலையும். டே வந்துட்டு எங்கே இதை ஆளக்கணும் ஆளக்கணும்னு வீட்டுக்கு தேடி போனால் ஜங்கு கூட அம்மாவும், இல்லையப்பா வீட்டுக்கு வரலையே வீட்டுக்கு வரலையேன்னு தான் சொல்லுவாங்க. எங்கே போனா இவன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து தேடி வர நேரம்லாம் ஜங்குக்கு இருக்கவே மாட்டான்.
இப்படியே தான் போய்கிட்டுருக்கு. எந்த டைம் வந்து ஸ்கூலுக்கு வரான், எந்த டைம் வந்து வரானே நம்ம டேக் வந்துட்டு தெரியல. கிளாஸ் ரூமுக்கு வந்தால் கிளாஸ் ரூம்லேயும் இருக்கவே மாட்டான். எங்கே தான் போனான் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்துட்டு விழுந்து விழுந்து படிக்கிறான். சும்மா கிடையா கிடக்குறான் லைப்ரரியிலேயே, அங்கேயே போய் படிச்சுட்ருக்கிறான். அது மட்டும் இல்லை, எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெல்லாம் உட்காந்து படிக்கிறான். மரத்தடி நிழல் அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸையும் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பயங்கரமாக படிச்சுட்ருக்கான். கேன்டீன்லேயும் நம்ம டே வந்துட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ்டே போய் மாமா அங்கே அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். ஓ மாமா தெரிலப்பா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம டே வந்துட்டு இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகிற டைம்லலாம் பார்ப்பான். ஜங்கு கூட சைக்கிள் டேயோட சைக்கிள் பக்கத்தில் தான் நிற்கும். ஈவினிங் பார்த்தா டேக்கு முன்னாடியே அவன் போயிருப்பான். எங்கே போகிறான் என்ன பண்ணுறான் எதுவுமே தெரிஞ்சிருக்காது. பட் ஜங்குக்கு வந்து விழுந்து விழுந்து படிச்சிருப்பான். அப்படியே எக்ஸாமும் வருது. எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எக்ஸாம் எழுதிட்டுருக்கான். டேக்கு வந்துட்டு ஜங்குக்கு வந்து பார்க்காம இருக்கவே முடியல. என்னடா இவன் எங்கடா போனான், மாமா பக்கம் இருக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி டேக்கு வந்துட்டு கொஞ்சம் அப்செட்டாக தான் இருக்கு. ரொம்ப மிஸ் பண்ணுறான். வீட்டுக்கு போனாலுமே இருக்க மாட்டான், நைட்டு லேட்டாக தான் வரான். அப்போ எங்கே தான் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை கன்ஃபியூஸ் ஆகிடுறான். நம்ம டே வந்துட்டு சரி ஓகே எக்ஸாமை முடிச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அப்படியே லாஸ்ட் எக்ஸாம், எக்ஸாமும் முடியுது. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு செம்மையாக எக்ஸாம்லாம் எழுதியிருக்கான். எக்ஸாம் முடிஞ்ச அன்றைக்கி நம்ம டே வந்துட்டு அப்படியே சேடாகவே உட்காந்துருக்கான். ஜங்குக்கை பார்க்காம அப்படியே அவனுக்கு மைண்ட் அப்செட்டாகவே இருக்குது. எங்கடா இவன் ஆளையே காணும், வரவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ஜங்குக்கு நினப்பிலே முழுக்க முழுக்க உட்காந்துருக்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்போ தான் சடனாக வந்து டேயோட வீட்டுக்கு போகிறான். இதை பார்க்குற டேக்கு செம்மையாக ஹாப்பி ஆயிடுது. ஹாப்பி ஆகிட்டு சிரிக்க கூட மாட்டான், அப்போ கூட உருந்தான் இருக்கான். குடுகுடுன்னு ஓடி போய் அப்படியே ஜங்குக்கு போய் ஹக் பண்ணி அப்படியே கிஸ் பண்ணிடுறான் லிப்பில். நம்ம ஜங்குக்கு இதை எதிர்பார்த்துருக்கவே மாட்டான். அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஷாக்கில் முழிக்கிறான். நம்ம டே வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்து லிப்பில் கிஸ் பண்ணிகிட்ருக்க அதை வந்து டேயோட அம்மா வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு அவங்க வந்து அப்படியே கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க கண்டும் காணாத மாதிரி. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஹாப்பியாக ரிட்டன் கிஸ் பண்ணலான்னு போகிறப்போ நம்ம டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கோட லிப்பை கடிச்சு வச்சிடுறான். கடிச்சு வச்சோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஆ ஆ என்னடா ஏன்டா அப்படி கடிச்சு வச்ச அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டே வந்துட்டு சொல்கிறான். என்ன எங்கே போன நீ, ஆ உன்னை நான் பார்க்கவே இல்லையே, என்ன தும்முறா அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஐயோ இல்லை பேபி நான் வந்துட்டு நான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறப்போ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ப்ளீட் ஆகுது லிப்பில். நம்ம டே பைட் பண்ணது உடனே நம்ம டே வந்துட்டு சட்டுன்னு ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிச்சி இழுக்கிறான். நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயை பார்க்க, டேயோட ஃபேஸை பார்க்க டே வந்துட்டு அப்படியே அவனோட டங்கை வந்து அப்படியே நீட்டுறான். நம்ம ஜங்குக்கு ஒன்றுமே புரியலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன லிப்கிஸ் எதுவும் ஒருவேளை டங்கிஸ் எதுவும் பண்ண சொல்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வாயை கிட்டே கொண்டு வர டே வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோட லிப்பை வந்து அப்படியே லிக் பண்ணுறான். லிக் பண்ணிவிட்டு பிளட்டு ப்ளீட் ஆச்சு அதான் லிக் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்கு அப்படியே சிரிக்கிறான். ஆ ஓகே பேபி இன்னும் லீக் ஆக தப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லிப்பை அமுக்க டக்குன்னு டே வந்துட்டு அந்த கையில் அடிக்கிறான். போதும் அவ்வளோதான், அங்கே எதுவும் லீக் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு டே போயிட்டு உட்காரன். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே பக்கத்தில் உட்காரான். உட்காந்துட்டு பேபி அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு க்யூட்டாக அப்படியே டேயோட காலடியில் உட்காந்துட்டு அப்படியே டேக்கு வந்துட்டு காலை பிடிச்சி விட்றான். நம்ம டே வந்துட்டு என்ன 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 இது புதுசா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு என்ன பேபி நான் இது புதுசாகவா பண்ணுறேன் சொல்லு, உனக்கு நான் பண்ணதே இல்லையா அப்படின்னோடனே டேயை வந்து அப்போ தான் யோசிச்சு பார்க்குறான். ஜங்குக்கு வந்துட்டு எப்போயுமே டேயை வந்து காம்ப்ரமைஸ் பண்ணணும், ஐஸ் வைக்கணும்னா அந்த மாதிரி கையை பிடிச்சி விட்றது காலை பிடிச்சி விட்றது இந்த மாதிரி தான் பண்ணுவான். அதே மாதிரி ஜங்குக்கு வந்துட்டு டேயை வந்து கிஸ் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணால் டே இந்த மாதிரி தான் கடிச்சு வச்சுருவான் இல்லாட்டி அடித்து வச்சுருவான். அதனால் ஜங்குக்கு வந்துட்டு பயந்துகிட்டே பண்ண மாட்டான். பட் டே மட்டும் அவனுக்கு தோணுறப்பெல்லாம் என்னன்னாலும் பண்ணுவான் ஜங்குக்கை. ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு எதுவுமே பண்ணிக்க மாட்டான். இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ளே இருக்கும். ஸோ டே வந்துட்டு அப்படியே உள்ளுக்குள்ளே சிரிச்சுட்டு அப்படியே வெளியே கொஞ்சம் மூஞ்சி டரராக வச்சுட்டு அப்படியே ஜங்குக்கிட்ட வந்துட்டு என்ன போதும் போதும் அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு இல்லை பேபி நான் வேற உன்னை 1 வீக் இல்லை 2 வீக்ஸ் பார்க்கவே இல்லை நீ பாவம்ல அப்படின்னு சொல்லி சொல்ல டே வந்துட்டு இல்லையே நான் பாவம்ல இல்லையே என்ன பேபி அப்போ நீ மாமாவை மிஸ் பண்ணல இல்லையே நான் மிஸ் பண்ணலையே நான் ஏன் உன்னை மிஸ் பண்ண போகிறேன் ஓ நீ என்னை மிஸ் பண்ணல ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்க மடப்பயலுங்க டெய்லியும் நீ வந்து கேட்டுகிட்டே இருப்பியாமா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஜங்குக்குக்கு ஜங்குக்குங்கன்னு. அது மட்டும் இல்லை எங்கள் அம்மா அதான் உன் அத்தை அவங்ககிட்டையும் டெய்லியும் கேட்பியாமா. அப்புறம் கேன்டீனில் நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்க, என் கிளாஸில் உள்ள பொண்ணுங்க நிறையா பேர்கிட்ட கேட்டிருக்க, யாரை பார்த்தாலும் நான் எங்கே நான் எங்கன்னே கேட்டுகிட்டே இருப்பியாமா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டே வந்துட்டு
அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறான். நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். நம்ம டே அப்படியே அவன் ரூமுக்கு போயிடுறான். அப்படியே நம்ம ஜங்குக்கும் வந்துட்டு அவனோட வீட்டுக்கு போயிடுறான். நம்ம டே வந்துட்டு அப்படியே வந்து உள்ளே போயிட்டு பயங்கரமாக சிரிக்கிறான், பயங்கரமாக ப்ளஷ் ஆகிறான். சுச்சு, எல்லா பயவுளைகளும் மாமா கிட்டே சொல்லி வச்சுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து சிரிச்சிட்ருக்கான். அப்படியே மறுநாள் ஆகுது. ஆக்சுவலி நம்ம டே வீட்டுக்கு ஆப்போசிட்டில் ஜங்குக் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து புதுசாக குடியே வராங்க. திங்ஸ் எல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணிகிட்ருக்க நம்ம டே வந்துட்டு வந்து பார்க்குறான். பார்த்தா புதுசாக ஒருத்தவங்க குடி வராங்க. அங்கே வந்து செம க்யூட்டாக ஒரு பொண்ணு வந்து இறங்குறான். அப்படியே வந்து நம்ம டே வந்துட்டு இதெல்லாம் வந்து பார்த்துட்ருக்கான். அப்படியே வந்து காலையிலேயே வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு ஷூவெல்லாம் போட்டுட்ருக்கான். அப்போ போல் வந்து பார்த்துட்டே இருக்கான். அப்போ போல் நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே எப்பயும் போல் வந்து கிளம்பி ரெடியாக இருப்பானே. ஸோ அவன் வந்து அப்படியே வந்து டீயை பார்த்துட்ருக்க டீயை வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டு அப்படியே ஷூவை போட்டுட்டு அப்படியே வந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டுருக்கான். நம்ம ஜங்குக் வந்துட்டு சைக்கிள் அப்படியே கொண்டு வரான். அப்படியே கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்து அப்படியே நிறுத்துகிறான். நம்ம டே வந்துட்டு சைக்கிளை இன்னும் எடுக்கலை. அப்படியே முன்னாடி வந்து நிறுத்த அந்த பொண்ணு வந்துட்டு ஜங்குக் கிட்டே வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. ஜங்குக் வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். டே வந்து அதை இங்கேருந்து பார்த்துட்டே இருக்கான். டே வந்துட்டு அவனோட சைக்கிளை வந்து அப்படியே எடுத்துகிட்டு கீழே வரான். வந்துட்டு அப்படியே நிற்கிறான். அந்த பொண்ணு வந்துட்டு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜெனி அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ ஆகிக்கிறான். இவனும் வந்துட்டு நான் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். அப்படியே கை ஷேக் பண்ணிகிட்டே இருக்க இதை பார்க்குற டேக்கு செம்மையாக காண்டாகுது. அப்படியே சைக்கிளை நிறுத்திட்டு அப்படியே வந்து ஜங்குக் கிட்டே வந்து ஜங்குக்கோட ஷர்ட்டை பிடிக்கிறான். ஷர்ட்டை பிடிச்சோடனே ஜங்குக் வந்துட்டு அப்படியே டக்குன்னு ஷாக்கில் பார்க்குறான் டேயை. பேபி என்னாச்சு, பேபி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேயோட சீக்கில் கையை வைக்க டே வந்துட்டு இப்போ என்ன பண்ண அப்படின்னு சொல்லி கேட்க ஹேண்ட் ஷேக் என்ன பண்ண இந்த பொண்ணுக்கு யார் இது அப்படின்னு சொல்லி கேட்க ஜங்குக் வந்துட்டு என்னோட உன்னோட என்ன என்னம்மா நான் உன்னோட என்ன என்னோட எல்லாமே கிம் டயங் என்னோடய ஸ்ட்ராபெரி பையன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து சொல்ல அந்த பொண்ணு அப்படியே சிரிக்கிறா. சிரிச்சுட்டு ஓ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட கை கொடுக்க வர டே வந்துட்டு கையை கொடுக்க மாட்டான். அப்படியே வந்து வணக்கம் சொல்கிறான். உடனே அந்த பொண்ணு ஓகே ஓகே வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்புறம் ஜங்குக் வந்துட்டு அப்படியே வந்து பேபி நம்ம ஸ்கூலுக்கு கிளம்பலாமா அப்படின்னோடனே டே வந்து முறைச்சிட்டு அப்படியே வந்துட்டு போயிடுறான். நம்ம ஜங்குக் வந்துட்டு பூச்சி என் பேபியை காலையிலேயே டென்ஷன் ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே டே கிட்டேயே போயிட்டு பேபி பேபி மாமா வந்து வேணும்னு போனலை அது ஜஸ்ட் அந்த பொண்ணு எனக்கு யாருன்னே தெரியாது கை கொடுத்தா கை கொடுத்தேன் சரி ஓகே அந்த பொண்ணு எனக்கு தங்கச்சி மாதிரி சரியா நான் கைதானடா கொடுத்தேன் நான் பெரிய தப்பாடா பண்ணேன் அப்படின்னோடனே டே வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டு அப்படியே திரும்ப சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறான். நம்ம ஜங்குக் வந்துட்டு பேபி பேபி ப்ளீஸ் பேபி பேபி சாரி 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 மாமா மன்னிச்சிரு ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஜங்குக். டே வந்துட்டு ஒன்றும் தேவலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். நம்ம ஜங்குக் வந்துட்டு ஐயோ கை கொடுத்ததுக்கெலாம் கோச்சிக்கிட்டானே நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக் வந்துட்டு அப்படியே டேயை பார்த்துட்டு அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி வரான். டே வந்துட்டு சைக்கிளை நிறுத்த நம்ம ஜங்குக் வந்துட்டு டே பக்கத்தில் வந்து நிறுத்துகிறான். நிறுத்துகிற உடனே அப்படியே அந்த சைட்லேருந்து ஒரு பையன் டே டயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து அப்படியே பின்னாடி ஹக் பண்ணுறான். ஹக் பண்ணவுடனே டே வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். ஏய் நீயா எப்பட்றா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணுறான். இதை வந்து ஜங்குக் வந்து நின்று அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நம்ம டே வந்துட்டு நல்லா இருக்கியாடா ரொம்ப நாள் ஆச்சுடா பார்த்து எவனை அந்த ஸ்கூலுக்கு வந்த அப்படின்னோடனே ஆமாடா நான் நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஜங்குக் வந்துட்டு இதை வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கான். பார்த்து நின்றுட்டே இருக்க அப்படியே டே வந்துட்டு மாமா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான். ஜங்குக் வந்துட்டு அப்படியே வரான். வந்து நிற்க டே வந்துட்டு டே இங்கே பாரு இதுதான் என் மாமா மாமா ஜங்குக் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜங்குக் வந்துட்டு அப்படியே சிரிக்கிறான். சிரித்தவனே அவனும் டே ஆமாடா நீ சொல்லவே இல்லை உன் ஜங்குக் மாமா இதா அப்படின்னோடனே ஆமாம் இவன் தான் என் ஜங்குக் மாமா ஓ சரி 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 ஹாய் ஹாய் ஜங்குக் மாமா அப்படின்னு சொல்லி அவனும் ஜங்குக் மாமான்னு சொல்ல டே வந்துட்டு என்னதே அப்படின்னு சொல்லி கேட்குறான். டே டே நீ எனக்கு பிரதர் மாதிரினா அவர் எனக்கு மாமா தானடா வேணும் அப்படின்னோடனே ஏன் மாமா எனக்கு மட்டும்தான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து சொல்ல நம்ம ஜங்குக் வந்துட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிடுது. அப்படியே சும்மா குழு குழுன்னு இருக்கு. நம்ம டே வந்துட்டு இங்கே பாரு இன்னொரு டே மாமாவெல்லாம் எவனும் மாமான்னு சொல்லியிருந்தீங்க வாயை உடைச்சிருவேன் மாமா இவன் தான் சான் என் ஃப்ரெண்டு சரியா அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக் வந்துட்டு சரி பேபி சரி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம டே வந்துட்டு சரி மாமா நான் கிளாஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறான். சிரிய கூட இல்லை ஆனால் அவன்கிட்ட மட்டும் சிரித்து சிரித்து பேசிட்டு போகிறான். நம்ம ஜங்குக் சா என்ன இவன் இவனை என்னால் காம் டவுன் பண்ணவே முடியலை ஒரு நாள் ஒரு பொழுது சிரிச்சாதான் என்ன குறைஞ்சா போயிடுவேன்
அநியாயத்துக்கு முறைக்கிறியடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பின்னாடி வந்து கொஞ்சிட்டே வரோம். அழகு பையா, ஸ்ட்ராபெரி பையா, கியூட்டி பையா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு ஜேகோப் வந்துட்டு அப்படியே பின்னாடி வந்து மாமா அப்படின்னு ஹக் பண்ணுறான். உடனே ஜங்குக்கு வந்துட்டு ஏய் போடா அப்படின்னு சொல்லி சொல்ல என்ன அப்படியே குஞ்சிக்கிட்டு வர அழகு பையா, குட்டி பையா, ஸ்ட்ராபெரி பையான்னு மெடியல் நாங்கள் தான் அளவு பண்ணுறேன் இப்படியா பண்ணிகிட்ருக்கோம் என்ன ரொம்ப போகிற ஆ சும்மா மாமா நம்மள மாமா இவன் பெரிய மாமே மாமா ஜங்குக் மாமா குக்கி மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயகோப் வந்துட்டு அப்படியே ஹக் பண்ணி ஹக் பண்ணி கலாய்க்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஏய் சுமார்ரா ஜெயகோப்பு மூக்குலேருந்து தக்காளி சட்னி தெரிச்சோம் அப்படின்னு சொல்லி சொல்ல ஜெயகோப் வந்துட்டு ஆ என் ஆளு சும்மா விட்டுருவான்னு நினச்சியோ என் மூக்குலேருந்து தக்காளி சட்னி வந்தா ஏண்டா என்ன பண்ணுவான் இட்லிக்கு தொட்டு சாப்பிடுவாளா நல்ல ஜோக் நாளைக்கு சிரிக்கிறேன் போடா டே போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயஹோப் வந்துட்டு அப்படியே ஜங்குக் ஷோல்டர் மேலே கையை போட்டு அப்படியே வந்து சிரித்து பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம டீ வந்துட்டு கிளாஸ்க்கு போயிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்கான். அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜங்குக் வந்துட்டு இந்த மாதிரி அந்த பொண்ணை பார்த்ததுக்கு சாரி கேட்டுட்டு வந்து இதெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து சிரிச்சிட்ருக்கான். சிரித்து அவனே வந்து ரசிச்சிட்ருக்கான். சே நம்ம ரொம்ப இதான் மாமாவை பாடாப்படுத்துகிறோம்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அப்படியே ஒரு 2 weeks ஆகுது. வழக்கம் போல் வந்துட்டு நம்ம டே வந்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டுருக்கான். அதே மாதிரி ஜங்குக் வந்து ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கான். டே வழக்கம் போல் ஊருனே மூஞ்சியை வச்சுட்டு அப்படியே அவனோட ஸ்டாண்டில் போயிட்டு சைக்கிளை நிறுத்திட்டு அப்படியே ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு போயிடுறான். நம்ம ஜங்குக்கும் சிரிச்சுட்டு அப்படியே அவனோட கிளாஸ்க்கு போயிடுறான். பார்த்தா அன்றைக்கி வந்து எல்லாருக்குமே வந்துட்டு ரேங்க் கார்டு கொடுக்குறாங்க. நம்ம ஜங்குக் தான் வந்துட்டு கிளாஸ் ஃபஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ஷாக்கு. எல்லாருமே ஷாக்கில் இருக்க நம்ம ஜங்குக் வந்துட்டு எஸ் எனக்கு தெரியுமே நான் தான் ஃபஸ்ட் மார்க் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். இன்றைக்கி மதியமே அவங்ககிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்துட்டு ஒரே ஹாப்பி மூடில் இருக்கான். கிளாஸில் உள்ள டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு பயங்கர ப்ரௌடாக பேசுகிறாங்க ஜங்குக்கை பார்த்துட்டு. இந்த மாதிரி வந்து சடனாக வந்து இந்த பையன் வந்துட்டு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவான்னு பார்த்தா ஃபஸ்ட் மார்க்கே எடுத்துருக்கிறான். இந்த மாதிரி தான் படிக்கணும், எல்லாருமே இவனை மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளாக அந்த மாதிரி ஜங்குக்கை வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் டே தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சிரிச்சு நின்றுட்டுருக்கான். இந்த சைடு இப்படிலாம் நியூஸ் போய்கிட்டுருக்க டேக்கும் எக்ஸாம் ரிசல்ட் வந்திருக்கும். டேக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும், அவன் தான் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருப்பான், அவனு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கான். அப்படியே வந்துட்டு இன்டர்வலும் வருது. ஸோ அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி கேன்டீன்லாம் போயிட்டு இந்த மாதிரி வருவாங்க. அந்த டைமில் வந்துட்டு நம்ம ஜங்குக் வந்துட்டு வெளியெல்லாம் வரல, உள்ளே தான் உட்காந்துருக்கிறான். ஆனால் ஜெயகோப் வந்து லீசாவோட சுற்றிட்டு வந்திருப்பான். அப்புறம் இன்டர்வெல்லாம் முடிஞ்சு எல்லாம் உள்ளே வந்தோடனே நம்ம லீசா வந்துட்டு டேக்கிட்ட வந்துட்டு ஓடி வந்து சொல்கிறான், ஏ டேங் டேங் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, என்ன என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லி அவனும் கேட்க, ஜங்குக் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டாண்டா அப்படின்னு சொல்லி சொன்னவனே டே வந்துட்டு அப்படியே ஷாக் ஆகிறான். என்னது கிளாஸ் ஃபஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாடா அவன் லாஸ்ட் டைம் வந்து எக்ஸாமில் வந்து ஃபெயிலாக இருந்தானாமா, இந்த டைம் பாஸ் ஆனால் கூட பரவாயில்லடா, நார்மல் மார்க் ஸ்கோர் பண்ணால் கூட பரவாயில்ல, கிளாஸ் ஃபஸ்ட்டாமா அப்படின்னு சொல்லி சொன்னோடனே ஏய் நிஜமாவா சொல்கிற போனோடனே ஆமாம் அப்படின்னே நம்ம டேக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுது. பாரு நம்ம மாமாவுக்கு எவ்வளோ லவ் நம்ம மேலே அப்படின்னு நம்ம டே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்படியே ஆஃப்டர்நூன் ஆகுது, லஞ்ச் பிரேக்கு. நம்ம டேயோட டீமெல்லாம் உட்காந்து சாப்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே நம்ம டே வந்துட்டு டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணாமே இருக்கான். ஏய் சாப்பிட்றா அப்படின்னு சொல்லி சொல்ல சாப்பிட்றேன் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திருத்திருனே முழிச்சிட்டே இருக்கான். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம டே வந்துட்டு சாப்பிடவே மாட்டான், உட்காந்துட்டே இருக்கான். ஷோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கான் சாப்பிடாம. ஏய் என்னடா ஆச்சு உனக்கு, என்ன தானே பிரச்சனை, ஏன்டா இப்போ சாப்பிட மாட்டேன் அப்படின்னே, டேய் நீங்கள் சாப்பிடுங்கடா எனக்கு இப்போ சாப்பிட்ற மூடு இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான். அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. நம்ம டேயும் வாட்சை பார்த்துட்டு உட்காந்துட்டே இருக்கான். அவங்களும் சரிடா இப்போ நாங்கள் கிளாஸ்க்கு போகட்டுமா அப்படின்னே, சரி போங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். கொஞ்சம் கழிச்சு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு உள்ளே என்ட்ரி தரான். நம்ம டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை வந்து பார்த்துட்டு அப்படியே வாட்சை பார்க்குறான். பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்த்து அப்படியே முறைச்சிட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே வரான். வந்து பார்த்தா டே மட்டும் தனியாக உட்காந்துருக்கான் டேபிளில். நம்ம ஜங்குக்கு வந்து டேயை பார்த்துட்டே வரான். தாண்டி போகிறதா இல்லை உங்கள் உட்காரலாமா, உட்காந்தாலும் திட்டுவான், உட்காந்தாலும் உருன்னு சொல்லுவான். என்ன தாண்டா ஜங்குக் பண்ணுறது, இப்போ நீ ஸ்கூலில் மட்டும் என் பக்கத்தில் உட்காந்துட்டுன்னு வச்சுக்கோ, ஏன் உனக்கு எவ்வளோ திமுரு இருந்தால் ஸ்கூலில் என் பக்கத்தில் உட்காருவேன் அப்படி இப்படிமா, எதுக்கு வம்பு நம்ம பேசாமல் அடுத்த டேபிளுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் வந்து க்ராஸ் பண்ண நம்ம டே வந்துட்டு டக்குன்னு ஜங்குக்கோட கையை பிடிச்சிடலாம். நம்ம ஜங்குக் வந்துட்டு பா யார் அது என்னோடய பேபியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க நம்ம டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். பார்த்துட்டு இங்கே உட்கார் மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜங்குக் வந்துட்டு இல்லை பேபி நீ ஸ்கூலில் உன் பக்கத்தில் வந்தாலே திட்டுவியே, அதான் திட்ட மாட்டேன் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சரி பேபி அப்போ மாமா உட்காரேன் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸும் ஆ நாங்களும் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வர
ஓ இவனுங்க வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்துட்டு டேய் போங்கடா போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜாட கட்ட இவன் யாருமே வந்து போகிற மாதிரி இல்லை அப்படியே உட்காந்துக்கிறாங்க. நம்ம டேக்கு வந்துட்டு சிரிப்பு வருது, பட் கண்ட்ரோல் பண்ணுறான் ஜங்குக்கு முன்னாடி சிரிக்கக்கூடாதுன்னு. ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேயும் பார்க்குறான், என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேபி ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஈ போங்கடா அப்படின்னு சொல்லி சொல்ல டே வந்துட்டு இல்லை அவங்களும் இருக்கட்டும் அப்படின்னோடனே, அப்புறம் என்ன பாஸ் உங்கள் ஒய்ஃபை பெர்மிஷன் கொடுத்துட்டாங்களே அப்படின்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு உங்களை அப்படின்னோடனே டே வந்துட்டு சரி எல்லாருமே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு சரி பேபி நீ இன்னும் சாப்பிடல அப்படின்னு கேட்க நம்ம டேயும் ஆமாம் உனக்கு பசிக்கலையா எங்கே எனக்கு பசிக்குது நீ வரலன்னு தான் மாமா நான் இன்னும் சாப்பிடல உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். என்னது எனக்காக வெயிட் பண்ணியா எனக்காக வெயிட் பண்ணியிருந்தேன். ஆமாம் ஆமாம் உனக்காக தான் வெயிட் பண்ணியிருந்தேன். என்ன என்ன எனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்திருக்க அதுவும் சாப்பிடாம அப்படின்னு சொல்லி ஜங்கு கேட்க டே வந்துட்டு சும்மா தான் மாமா மாமா நீ ஃபுட் எடுத்துகிட்டு வந்திருக்கல எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு அவனோட பாக்ஸை ஓப்பன் பண்ணுறான், எக்ஸ்ட்ரா ஒரு பாக்ஸ் இருக்குது அதையும் ஓப்பன் பண்ணுறான். ஜங்குக்கு வந்துட்டு என்ன இது அப்படின்னோடனே உனக்கு பிடிச்ச ஸ்நாக் தான் எப்பட்றா இது எப்பட்றா உனக்கு இங்கே கிடச்சிச்சு இந்த டைமில் அதுவும் நான் தான் டெலிவரி போட்டிருந்தேன் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மாமா. ஏய் என்னடா சொல்கிற அதெல்லாம் ஸ்கூல் வாட்ச்மேன் பார்த்தா பிரச்சனையாயிருமேடா. பிரச்சனை இல்லை வாட்ச்மேனை கரெக்ட் பண்ணிட்டேன் அவருக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துட்டேன். ஸோ என் பேபி நான் வீட்டிலேருந்து வந்து ஃபுட்டை வேறு கொண்டு வந்திருக்கேனே அதை பற்றி நீயே மாப்பிள்ள கவலைப்படுற கூடு அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறான், டே வந்துட்டு மாமா இந்தா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறான். ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஷாக்கில் டேவே பார்க்குறான் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டே வந்துட்டு ஆமாம் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு வந்துட்டு ஊட்டி விட்றான். எல்லோருமே பார்க்குறாங்க என்னடா நடக்குதுங்கிற மாதிரி. ஜங்குக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியலை, என்னடா இது நமக்கு எப்பயுமே வந்துட்டு வறண்ட காலம் தானே இது என்ன கொஞ்சம் வசந்த காலம் மாதிரி மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக்கில் அப்படியே பார்த்துட்ருக்க நம்ம டே வந்துட்டு அப்படியே க்யூட்டாக சொல்லுமாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஊட்டி விடுறான். அப்படியே ஜங்குக்கு ஊட்டி விட ஊட்டி விட ஜங்குக்கு சாப்பிட்டுட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கும் பேபி நீயும் சாப்பிட்லாம்தா நீயும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அதே ஸ்பூனை வச்சு டேக்கும் ஊட்டி விட டேயும் சாப்பிட்றான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பேபி ஒரே ஒரு டைம் ஸ்மைல் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி சொல்ல டே வந்துட்டு அப்படியே ஈவினிங் வா ஸ்மைல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஜங்குக்கு வந்துட்டு நிஜமா நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பாடெலாம் ஃபீட் பண்ணி முடிச்சுட்டு அப்படியே டே வந்துட்டு பாக்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடுறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ரொம்ப ஹாப்பி, ஐயோ என் பேபி ஓ எம்பிட்ட அழகாக இருக்கான் எனக்கு வேறு ஃபீட் பண்ணி வேறு விட்டான் ஐயோ ஃபுட்டே நீ டைஜஷனே ஏறக்கூடாது என் வயிற்றுக்குள்ளேயே தான் இருக்கணும் சரியா அப்படின்னு சொல்லி சொல்ல பசங்களாம் சரிதான்டா ரொம்ப நல்லதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு டே இவன் பைத்தியம் ஆயிடுவான்டா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடுறாங்க. ஜங்குக்கு அப்படியே சிரிச்சுட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். அப்படியே எனக்கு ஈவினிங் ஆகுது. ஈவினிங் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு எப்பயும் போல வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே ஐயோ டேயை பார்த்தே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்காக உள்ளே போயிடறான். நம்ம டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கு வீட்டுக்கு வரான். வந்துட்டு ஜங்குக்கு அம்மா வந்து பார்க்குறான், அத்தை என்னத்தை பண்ணுறீங்கன்னொன்னே இந்த மாதிரி வந்து வீட்டு வேலை தாண்டா பார்த்துட்ருக்கேன் குக் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம டே வந்துட்டு ஓகேத்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுறான். அப்படியே ஜங்குக்கோட ரூமுக்கு தான் போகிறான் நம்ம டே. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே வந்ததே தெரியாது. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஆக்சுவலி அவனோட ரூமை வந்து டால் பால் போட்டிருக்க மாட்டான், அதுக்கப்புறம் அந்த குளிக்கிற ரூமையும் டால் பால் போட்டிருக்க மாட்டான். நம்ம ஜங்குக்கு வந்து நல்லா பாட்டு பாடிட்டே குளிச்சிட்ருக்கிறான், சும்மா தான் சாத்தியிருப்பான். நம்ம டே வந்துட்டு என்ன பயங்கரமாக பாடிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா ஜங்குக்கு பயங்கரமாக குளிச்சிட்ருக்கான், ஒட்டு துணி இல்லை உடம்புல. நம்ம டே வந்து அப்படியே மேலேயும் பார்த்துட்டு கீழே பார்த்துட்டு மாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஹே பேபி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறான். நம்ம டே வந்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டக்குன்னு கண்ணை முடிக்கிறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு என்ன பேபி அப்படின்னு சொல்லி சொல்ல ஏ மாமா உனக்கு வெக்கமாகவே இல்லை ஏன் மாமா டோரை லாக் பண்ணாமல் குளிக்கிற சும்மா தான் இங்கே யார் வர போகிறாங்க அதனால தான் லாக் பண்ணாமல் குளித்தேன். ஏய் என்ன மாமா நீ இப்பெல்லாம் பண்ணுற உனக்கு வெக்கமாகவே இல்லையா மாமா நான் வாட்டுக்குள்ளே வரேன் நீ இப்படி ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்க நீ வட்டுக்குள்ளே கூச்சம் இல்லாமல் குளிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க ஜங்குக்கு வந்துட்டு என்ன பேபி என்னோடய பாடி எல்லாமே உனக்கு தானே சொந்தம் இதில் வெக்கப்பட என்ன இருக்குது சரி வா நீ வா சேர்ந்து குளிக்கலாம் அப்படின்னே நம்ம டே வந்துட்டு இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேக்கில் ஒரு ஸ்டெப் போகிறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பேபி இங்கே வரைக்கும் வந்துட்டேன் இங்கே வரமாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டே வந்து பிடிச்சி இழுக்கிறான். நம்ம டே அப்போ உள்ளே வந்துடுறான். உள்ளே வந்தவொடனே அப்படியே ரெண்டு பேருமே நினைக்கிறாங்க. நம்ம டே வந்துட்டு ஜங்குக்கே அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு
என்ன பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேயோட லிப்ஸை வந்து அப்படியே அவனோட லிப்பால் லைட்டாக அப்படியே வந்துட்டு டச் பண்ணுறான். நம்ம டே வந்துட்டு இல்லை மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து பதட்டமாக என்னோடய ஆங்கிரி பேர்ட் பேபி வந்து க்யூட்டாக மாறுதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜக்குக்கு வந்து ஃபேஸை கிட்டத்தில் கொண்டு வரான். அப்படியே வந்துட்டு மேலேருந்து ஷவர்லேருந்து அப்படியே தண்ணி வர ஊற்ற அப்படியே வந்துட்டு அந்த இடம் கொஞ்சம் ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கு வர கொஞ்சம் ஹாட்டாக இருக்க அந்த இடத்துல வந்துட்டு டேயால் வந்துட்டு கோவமே பட முடியலை. டேயோட மூடு வேறு மாதிரி ஆகுது. மாமா இவ்வளோ கிட்டத்தில் வராத மாமா அப்படின்னே ஷையாகிற டேயை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்துட்டு ஓ நல்லா இருக்கேன் என் பேபி ஷையாகிறப்போ இன்னும் சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டே கிட்டத்தில் வந்துட்டு மாமா பாஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல டே வந்துட்டு எனக்கு தெரியும் நீ தான் ஃபஸ்ட் மார்க்கான் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மாமா லவ் யூ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து கிஸ் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கும் ரிட்டன் கிஸ் பண்ணுவோமா இல்லை கடிச்சு வச்சுருவானா சரி பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டன் கிஸ் பண்ணுறான். நம்ம டே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். இந்த டே வந்து பைட் பண்ணுற மாதிரிலாம் பிளான் இல்லை போல டேக்கு டே வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அப்படியே அது கண்டினியூ ஆகுது. அப்படியே ரெண்டு பேரும் சேர்ந்து குளிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே வந்துட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் கழிச்சு சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பெட்டுக்கு வராங்க. பெட்டுக்கு வந்தோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டே வந்து பேக் சைட்லேருந்து அப்படியே ஹக் பண்ணி அப்படியே நெக்கில் வந்து சக் பண்ணுறான். நம்ம டே வந்துட்டு போதும் மாமா ஏ என்னடா இவ்வளோதானா மாமாக்கு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம டே வந்துட்டு இவ்வளோதான் ஏ என்ன டயாங் மறுபடி பழைய மாதிரி அந்த முடிக்கே போயிட்ட. ஆமாம் நீ வந்துட்டு நல்லா படித்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாதான் அதெல்லாம் உனக்கு. அப்புறம் உடனே ஜங்குக்கு வந்துட்டு சரிடா ஓகேடா இனிமேல் நான் நல்லா படிக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சொல்ல டே வந்துட்டு போதும் மாமா உனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டே போக பார்க்க நம்ம ஜங்குக்கு போய்ட்டு அப்படியே டோரை லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிவிட்டு இல்லை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டே வந்துட்டு மாமா வழிவிடு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே வந்து அப்படியே ஹக் பண்ணி அப்படியே தூக்கிக்கிறான். நம்ம டே அப்படியே தூக்கி வச்சுக்கிறான். ஆக்சுவலி எப்படின்னா நம்ம ஜங்குக் வந்துட்டு டேயை வந்து தூக்கியிருப்பான். நம்ம டேயை வந்துட்டு அப்படியே அவனோட ரெண்டு கையாலையும் நம்ம ஜங்குக் அப்படியே பேக்கை வந்து ஹக் பண்ணிகிட்ருப்பான். அப்படியே வந்துட்டு தூக்கி வச்சிருக்கிற மாதிரியே நம்ம ஜங்குக் வந்துட்டு டேக்கு வந்துட்டு லிப்பில் வந்து கிஸ் பண்ணுவான். ஸோ நம்ம டேயும் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியாதுல்ல அதனால் அவனும் வந்து பதிலுக்கு கிஸ் பண்ணுவான். அப்படியே அந்த ரொமான்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் அப்படி இப்படின்னு ஆகி அப்படியே பெட்டு வரைக்கும் போகுது. அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே இருக்கிற எல்லாத்தையுமே ஆக்சுவலி அந்த பாத்திங் ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க ரெண்டு பேருமே. டேயோட தான் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜங்கு கூட ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே பயங்கரமாக டேயை வந்து ரொமான்ஸ் பண்ணுறான். நம்ம டேயும் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறான். நம்ம டேயும் பாவம் பாவம் தானே மாமா ரொம்ப மாமாவை தவிக்க விட்டோம் அப்படிங்கிற தாட் அவனுக்கும் இருக்குது. அப்படியே அந்த ரொமான்ஸ் வந்து வேறு மாதிரி உள்ளே போகுது. அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சடனாக வந்துட்டு அப்படியே டேயை வந்து அப்படியே திருப்பி போடுறான். ஐ மீன் குப்பர் அடிக்க போடுப்பாங்கள்ல அந்த பொசிஷனில் அப்படி போட்டோன்னே நம்ம டேக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஏடிஎம் மேலே படுத்துட்டு இல்லை இல்லை பேபி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பதறாத பதறாத மாமா இருக்கேன்ல மாமா இருக்கேன் பதறக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டேயோட சீக்கில் வந்துட்டு அப்படியே வந்து சக் பண்ணுறான். நம்ம டேயோட நெக்கையும் வந்துட்டு அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே சக் பண்ணுறான். ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை மாமா இருக்கேன் மாமா இருக்கேன் பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேயோட பேக் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே போயிட்டு சடனாக வந்துட்டு அப்படியே திரும்பவும் டேயோட நெக்கிட்ட வந்து அவன் லிப்பை கொண்டு வந்து அப்படியே லைட்டாக சக் பண்ணிவிட்டு இன்சர்ட் பண்ணிடுறான். அவ்வளோதான் நம்ம டே மாமா அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை பேபி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அப்படியே வந்து கொஞ்ச நேரம் ஆகுது. நம்ம டே வந்துட்டு மாமா 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 அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஒன்றும் இல்லை பேபி ஒன்றும் இல்லை பேபி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே இல்லை இல்லைன்னு சொல்லியே எல்லாமே பண்ணி முடிச்சிடுறான். ஸோ அவங்களுக்குள்ள மேட்ரு முடிஞ்சிருது. அப்படியே கொஞ்சம் நேரமாகுது. நம்ம டே வந்துட்டு அந்த டயர்ட்லேயே அப்படியே தூங்கிடுறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டே பண்ணிவிட்டு அப்படியே அவனும் வந்து தூங்கிடுறான். சாப்பிட்றதுக்கெலாம் போகிற மாதிரி ஐடியாவே இல்லை. ஜங்குக்கோட அம்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை. ரொம்ப நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கான அம்மா போல் பசங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இங்கே அப்படியே இந்த நைட்டும் போயிடுது. மறுநாள் காலையில் ஆகுது. காலையில் நம்ம ஜங்குக்கு தான் எழுந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா டே ஆளை காணும் என்னடா அவன் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து யோசிக்கிறான். ஆனால் டே அவன் வீட்டில் இருக்கான் ஐயோ நடக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அம்மாவும் கேட்குறாங்க ஏன்டா எது இப்படி விசுக்கு விசுக்கு நடக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க அவனும் அதுவாம்மா தட்டி விழுந்துக்கிட்டேம்மா கால் அடிபட்டுருச்சுமா அதாம்மா நொண்டி நொண்டி நடக்கிறேன் அப்படின்னோடனே
ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுடுறாங்க. அப்படியே நம்ம டே வந்துட்டு வீட்டுக்கு போகிறான். போனால் நம்ம டேயால் வந்து நடக்கவே முடியல, பயங்கரமாக அவனுக்கு ஹர்ட் ஆகியிருக்கு பேக்கு. நம்ம ஜம்குக்கு வந்துட்டு என்ன ஒரு வேலை என் பேபி வெக்கப்பட்டு போயிடுச்சு என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜம்குக்கு வந்துட்டு அப்படியே ஸ்கூலுக்கு எப்பயும் போல கிளம்புறான். கிளம்பி அப்படியே கீழே வந்து நிற்கிறான். பத்த டே ஆளையே காணும். ஏன்னா இந்த டைமுக்கு அவன் வந்திருக்கணுமே முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து பார்க்குறான். வந்து பார்த்தா டேயோட அம்மா வந்துட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. என்ன சத்த நீங்கள் டீ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டே எங்கே அப்படின்னோடனே அவன் உடம்பு முடியலை. என்னது உட முடியலையா, என்னாச்சு அது, என்னாச்சு அப்படின்னோடனே ஹே ஹே எதுக்கிட்டா இப்படி பதறுற ஆத்தா கறி, நானே சும்மா தான் உட்காந்து டிவியை பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ எதுக்கு இப்படி பதறுற, போங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு விடுன்னு அப்படியே டேயோட ரூமுக்கு வரான். வே பேபி என்னாச்சு, என்னாச்சு பேபி என்னாச்சு அப்படின்னோடனே டே வந்துட்டு அப்படியே குப்பரடிக்காக படுத்து கிடக்குறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பின்னாடி வந்துட்டு பேபி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே பக்கத்தில் வந்துட்டு அப்படியே வந்து அந்த நெக்குக்கிட்ட வந்து பேச டே வந்துட்டு ஏய் தலை போ ஃபஸ்ட்டு நீ இந்த பொசிஷனில் வரவே வராத என் பக்கத்தில் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு என்னாச்சு பேபி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, இனி என்ன ஆகணும், பயங்கரமாக பெயினாக இருக்குது தெரியுமா, உனக்கு என்ன, ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லி நீ இப்படி என்னை பெயினில் உட்கார வச்சுட்ட, நீ சே படுக்க வச்சுட்ட, படுத்து தான் இருக்க உட்கார கூட முடியல, நடக்க முடியல, எவ்வளோ கஷ்டப்படுறேன் தெரியுமா. சரி பேபி அப்போ நீ தூங்கி இருந்துச்சோன்னு சொல்லியிருந்தா நானே தூக்கிட்டு வந்துருப்பல, நீ இன்னும் ஆணியை போடுங்க வேணாம், நீ கிளம்பு போ அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பேபி வா வாமா உன்னை எங்கே கூப்பிட்டு போகணும்னு சொல்லி கூப்பிட்டு போகிறேன், வா நான் தூக்கிட்டு போகிறேன், ஒன்றும் பிடுங்க வேணாம், என் பக்கத்துலேயே வராத, பக்கத்தில் வந்து அவ்வளோதானே என்கிட்ட முடிஞ்ச நான் சொல்லிட்டேன் மாமா, நானே செம்ம காண்டில் இருக்கேன், என்ன மாமா நீ இனிலாம் உனக்கு எதுவுமே கிடையாது மாமா, ஒரு டைம் இடம் கொடுத்தவொன்னே இப்படி தான் ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துப்பியா பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்குறதில்ல, பக்கத்தில் வரத மாமா நான் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சரி பேபி மாமா தானே அடிக்கிறா அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டே வந்துட்டு உண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்க வர நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அடிச்சுக்கோ பேபி அடிச்சுக்கோ பிரச்சனை இல்லை, சரிவா மாமா ஆயின்மெண்ட் போட்டு வரேன், என்ன ஆயின்மெண்ட், அதுக்கு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, ஆ ஆமாம் இருக்குது, ஓ அப்போ எல்லாம் ரெடியாக தான் கையில் கொண்டு வந்திருக்கியா, இல்லை உனக்கு கொடுக்கணும்னு வச்சுருந்தேன், ஆமாம் இது அப்படியே பேக்கெட்டுக்குள்ளே வச்சு சுற்றிட்டால எவனாச்சும் பார்க்கட்டும், பார்த்து என்னை தப்பாக நினைக்கட்டும், பேபி என்ன பேபி இப்போல்லாம் பேசுகிற, யாருமே தெரியாதா என்ன, நம்ம ரெண்டு பேர் தான் சொல்லிட்டு இதுக்கு ஒன்றும் குறைச்சல், அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே ஆயின்மெண்ட்டை வந்து அப்ளை பண்ணுறான். நம்ம டே வந்துட்டு மெதுவா மாமா மெதுவா அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு ஆ சரி 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 பேபி சரி சரி சாரி சாரி என் செல்லம்ல கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக அப்ளை பண்ணுறான். அப்ளை பண்ணவுடனே நம்ம மட்டும் அப்படியே படுத்துக்கிறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பாவமாக பார்க்குறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருது, அப்படியே அழுக வருது. ஆனால் டே வந்துட்டு அப்படியே பெட்டை ஃபேஸ் பண்ணி படுத்துருக்கதால ஜங்குக்கோட ஃபேஸ் வந்து அவனுக்கு தெரியலை. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே கண்ணீர் வந்துட்டு அப்படியே அந்த ட்ராப் ட்ராப்பாக அப்படியே டேயோட முதுகில் பட நம்ம டேக்கு வந்துட்டு என்ன இது சுட்டு சுட்டாக தண்ணி விழுதே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் உஷாராகிறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே வந்து கண்ணீர் அப்படியே தொடச்சிக்கிறான். தொடச்சிட்டு அப்படியே வந்துட்டு பேபி அப்படின்னு சொல்லி சொல்ல டே வந்துட்டு என்னம்மாம்மா என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஜங்குக்கு வந்துட்டு சாரி பேபி மாமாவில் தானே நீ கஷ்டப்படுற, ரொம்ப சாரி இந்த கஷ்டத்தை நான் இனி உனக்கு தரவே மாட்டேன் அப்படின்னோடனே டே வந்துட்டு அப்படியே வந்து அவனோட கையால் வந்துட்டு அப்படியே ஜங்குக்கோட கன்னத்தை டச் பண்ணுறான். டச் பண்ணிட்டு ஏ மாமா சரி விடு, இங்கே பாரு எனக்கு வந்து முதுகெல்லாம் வலிக்குது கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு சரி ஓகே பேபி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். டேக்கு வந்துட்டு கை காலெல்லாம் பிடிச்சி விட்டு அப்படியே மசாஜ் பண்ணிகிட்ருக்க நம்ம டே வந்துட்டு கொஞ்சம் கழிச்சு ஏய் மாமா நீ ஸ்கூலுக்கு போகல அப்படின்னோடனே ஆ எனக்கு ஸ்கூலெல்லாம் தேவையில்ல எனக்கு உன்னை விட முக்கியமானது எதுவும் இல்லை, இல்லை இல்லை மாமா லேட் ஆகுது நீ கிளம்பு கிளம்பு அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நான் முடியாது சொல்கிறேன்ல போமாம்மா நான் சொன்னால் கேட்க மாட்டேன் நீ சொன்னால் கேட்பேன் ஆனால் உனக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குது இப்போ நான் போக முடியாது போக மாட்டேன் அங்கே போனாலும் நான் படிக்க மாட்டேன் உன்னை தான் நினச்சிட்ருப்பேன் எனக்கு மண்டை வெடிச்சிடும் உனக்கு என்னாச்சோ ஏதாச்சும் எனக்கு ஒன்றும் ஆகலை உன் மனநே செத்தா போயிட்டேன் டியூ இன்னும் பேசுகிறோம் நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயோட வாயை வந்து அப்படியே பொத்துறான். நம்ம டே வந்துட்டு இன்னும் என்னமாம்மா என்ன பேசுகிற நீ இந்த வார்த்தையெல்லாம் நீ சொல்லவே சொல்லாத அது முன்னாடி நான் செத்துருப்பேன் அப்படின்னோடனே நம்ம டேக்கு ஒரு மாதிரி கண்ணு கலங்கிடுது.
அவ்வளோ நோவு பண்ணுறியா மாமா என்ன நீ அப்படின்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு ஏய் உயிரே வச்சுருக்கேன்டா, உயிரே என்னது, என் உயிரே உன்னது, செத்து போயிடுவேன்டா நீ இல்லாட்டி அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டே வந்துட்டு அப்படியே வந்துட்டு டக்குன்னு அப்படியே கீழே குனிஞ்சிக்கிறான். டேக்கு ஒரு மாதிரி எமோஷனல் இருக்குது. அவன் ஜங்கு கிட்ட அதை காட்ட மாட்டான், ஏன்னா அவன் வந்து எப்பயுமே திமுரு பிடிச்சவனாக தானே இருப்பான். ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே மசாஜ் பண்ணி விட்றான். அப்படியே மசாஜ் பண்ணி விட்டுட்டே இருக்க நம்ம டே கொஞ்சம் அங்கிழிச்சு அப்படியே தூங்கிடறான். தூங்குகிற டேயை வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே தலையெல்லாம் வந்து அப்படியே கோதி விட்டுட்டு அப்படியே அவனை அந்த இடத்துலேயே கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிடறான். அப்படியே அன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஆகுது. ஆஃப்டர்நூன் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு போயிட்டு டேக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்துட்டு டேயை மெதுவாக எழுப்பி அப்படியே ஃபீட் பண்ணி விட்றான். நம்ம டேயும் சாப்பிட்றான். இப்போ நம்ம டே வந்துட்டு ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கான். சும்மா ஒரு சின்னதாக ஒரு இது ட்ரௌசர் மட்டும் தான் போட்டிருக்கான். ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு யூனிஃபார்ம் ட்ரெஸ் தான் போட்டிருக்கான். அப்படியே நம்ம டேக்கு வந்துட்டு அப்படியே ஃபீட் பண்ணி விட்றான். ஃபீட் பண்ணி விட்டு தண்ணி கூட இவன் தான் கையால் எடுத்து கொடுத்து குடிக்க வைக்கிறான். அப்படியே நம்ம டேயை வந்துட்டு தலையை அப்படியே தடை விட்டுட்டே இருக்கான். அப்படியே நம்ம டே உட்காந்துருக்க அப்படியே நம்ம டே சைலண்ட்டாகவே அப்படியே உட்காந்துருக்கான். எதுவுமே சிரிக்கலை, எதுவுமே பண்ணலை. அப்போ மூலம் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே வந்துட்டு அப்படியே முதுகெல்லாம் அப்படியே தடவி கொடுத்துட்டே இருக்கான். அப்படியே நம்ம டே வந்துட்டு என்ன இது இப்போ தடவுற அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இல்லை பேபி சாப்பிட்ருக்கேல அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்ல சரி அந்த சாக்கில் நீ தடவுனாலாம் போதும் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்கு சே இல்லை பேபி நிச்சயமாக மாமா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம டே வந்துட்டு சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டர் மேலே சாஞ்சிக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே நம்ம டேயோட தலையை கோதி விட்டுட்டே இருக்கான். நம்ம டே வந்துட்டு அப்படியே ஜங்குக்கோட ஹிப் வந்து அப்படியே டைட்டாக பிடிச்சிக்கிறான். பிடிச்சிட்டு ஏ மாமா நம்ம லைஃப் லாங் இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு கண்டிப்பாக இப்படியே இருந்தால் நல்லாயிருக்கும், ஆனால் எனக்கு ரெண்டு பேபி வேணும். அந்த ரெண்டு பேபி நீ கொடுத்துட்டேன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஆ எதுக்கு என்னை விட அதிகமாக அந்த பேபியை நீ லவ் பண்ணுறதுக்கா? முடியாது, தர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு ஏய் நம்புடா, உன்னை விட அதிகமாக அந்த பேபிஸ்லாம் நான் லவ் பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு ரெண்டு பேபிஸ் வேணும். மாட்டேன் மாமா, நான் தரமாட்டேன். நீ என்னை விட ஒரு ட்ராப் அதிகம் பாச வச்சுட்டனா கூட எனக்கு கடுப்பாயிருமாம்மா, நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பேபி கூல் கூல் கூல், இதே நீ இப்படி டென்ஷன் ஆகிற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயோட நெஞ்ச தடையை விட்டுட்டு நீ பாரு பேபி, நீ எப்போ பாரு என்கிட்ட டென்ஷன் ஆகிட்டே தான் இருக்க, இது வரைக்கும் நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை. நீ என்கிட்ட நேற்று சிரிக்கிறேன்னு சொன்னல, சிரிக்கவே இல்லை. ஏன்னா நேற்று சொன்னேண்ணா? ஆமாம் நேற்று தான் சொன்னேன். ஓ அதை வேற சொல்லிட்டேண்ணா. ஆமாம் எல்லாரிடமே சிரித்து சிரித்து பேசுகிற நீ என்னை தவிர ஊரில் உள்ள எல்லா பொண்ணுங்க பையங்க எல்லாருக்கிட்டையுமே பெரியவங்களேருந்து எல்லாட்டையுமே நீ சிரித்து பேசுகிற ரொம்ப க்யூட்டாக நடந்துக்கிறேன். என்கிட்ட மட்டும்தான் உருனே இருக்க, எனக்கு பயமாக இருக்குது. நீ இப்படி டென்ஷன் ஆனால் உனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னா என் லைஃப்பை நீ யோசிச்சு பார்த்தியா பேபி அப்படின்னவொடனே என்கிட்டே வந்துட்டு அம்மா அவ்வளோலாம் போகாத சரியா, சரி எனக்கு தெரியாது நீ சிரிக்கிறேன்னு சொன்னேன், எனக்கு ஸ்மைல் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டே வந்துட்டு சிரிச்சிட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்கு இல்லை பேபி எனக்கு ஸ்மைல் வேணும், ஸ்மைல் வர மாதிரி நீ நடந்துக்கோ அப்போ ஸ்மைல் பண்ணுறேன். சரி என்ன பண்ணணும், நல்ல மார்க் எடுக்கணும் தானே, எடுத்துடுறேன். அப்புறம் சரி இப்போ நல்ல மார்க் எடுத்தது கொடு பேபி ஸ்மைலை அம்மா இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு கூட ஃபேஸை பிடிச்சிட்டு நம்ம டேயை வந்துட்டு பார்க்குறான். பார்த்துட்டு சிரிக்கிறேன் போதுமா, எப்பயுமே நான் உங்ககிட்ட இப்படி தான் இருப்பேன், ஏன்னா நான் மற்றவங்கக்கிட்டலாம் என்னோடய ஒரிஜினலாக காட்ட மாட்டேறேன். நான் இப்படி தான்மாம்மா, அது உங்ககிட்ட மட்டும் தான் நான் காட்டுவேன். நான் வேறு எவன்ட்டேச்சும் திமுறாக இருக்க முடியுமா சொல்லு, ரோடில் போகிறவன் வரவன்ட்டெல்லாம். நீ என் மாமா என் புருஷன் அவங்ககிட்ட திமுறாக இருக்கலாம், பட் கண்டவன்ட்டெல்லாம் நான் இருக்க முடியுமா? நான் எனக்கு உரிமை இல்லை என் மாமாட்ட மட்டும்தான் இப்படி இருப்பேன். இப்போ மாமாவுக்கு எப்படி வசதி அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு ஆ நீ இப்படியே இரு பேபி எனக்கு டபுள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிக்கிறான். இப்படி ஒரு க்யூட்டான மொமெண்ட் இந்த சைடு போயிட்டுருக்கு. அப்படியே மறுநாள் ஆகுது. மறுநாள் வந்துட்டு எப்பயும் போல் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே தூங்கி எழுந்திரிச்சு நல்லா ஃப்ரெஷ் அப் ஆகி நல்லா ஸ்கூலுக்கெலாம் ரெடி ஆகி அப்படியே வரான். வெளியே வந்து பார்க்குறான். பார்த்தா டே அங்கே ஆளை காணும், என்ன இன்னும் டே ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறான். நம்ம டே வந்துட்டு அப்படியே மெதுவாக அப்படியே மெதுவாக நடந்து வரான். இது அப்படிலாம் பார்த்தோன்னே ஜங்குக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. குடுக்குடுன்னு அப்படியே ஓடி வரான். ஓடி வந்துட்டு என்னாச்சு பேபி என்னாச்சு அப்படின்னே, மாமா நீ என்ன பண்ணுற, ஏய் ஏன்டா அவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகுற, நான் பார்த்துக்குறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு டே மறுபடியும் கஷ்டப்பட்டு நடக்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு இல்லை
அப்போல்லாம் உன்னை விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டேயை வந்து பிடிச்சிக்கிறான் நம்ம ஜங்குக்கு வந்துட்டு. நம்ம டேயை வந்துட்டு மாமா விடு மாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உட்காந்து அந்த சாக்ஸை போடணும்ல அப்படியே காலை எடுக்க ட்ரை பண்ணுறான். ஆ ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை வந்துட்டு ரியாக்ட் பண்ண நம்ம ஜங்குக்கு வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு பேபி என்னாச்சு அப்படின்னு டேயை வந்துட்டு அப்படியே முறைக்கிறான். பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னாச்சு நான் கேட்குறேனி அப்படின்னோடனே டக்குன்னு ஜங்குக்கு வந்துட்டு கீழே உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு சரி பேபி கொடு 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 அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சாக்ஸ் எல்லாம் போட்டு விட்றான். போட்டு விட்டு ஷூவும் வந்து அப்படியே போட்டு விட்டு அப்படியே வந்துட்டு சரி ஓகே இப்போ என் பேபி ரெடி ஆயாச்சு சரி வா நம்ம ரெண்டு பேரும் போகலாம். எங்கே ரெண்டு பேரும் நான் தான் வருவேன். ஏய் சொன்னால் கேளு பேபி நீ நடக்கும்போதே உனக்கு எவ்வளோ பெயினாக இருக்குது. உனக்கு பெயினாக இருக்கும் இல்லையோ எனக்கு உசுரே போகுதுடா. அப்படிலாம் உன்னை விட முடியாது. நீ என் கூட வா சைக்கிளில் அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டே வந்துட்டு வேணாமாம்மா நான் வந்துப்பேன் இல்லை என்னால் முடியாது நீ ஏன் கூட தான் வரணும் பேபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே அப்படியே தூக்கிக்கிறான். டேயோட அம்மா பார்க்குறாங்க. ஏய் என்னடா ஜங்குக் அப்படின்னு சொல்லி கேட்க அத்தை டே எவ்வளோ நடக்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான் அவனை எப்படி நான் நடக்க விட முடியும். ஆ சூப்பர்ரா சூப்பர் எப்படி நடக்க விட முடியும் நான் கேட்குறேன் நீ. ஏண்டா அன்றைக்கி ஒரு நாள் அத்தைக்கு காலில் அடிபட்டுருந்துச்சே நொண்டி நொண்டி நடத்தினேன் அதுதான் மாமா இருக்கார்ல அத்த என்னோடய பேபி எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னே டே வந்துட்டு அப்படியே மானத்தை வாங்காத என்னை இறக்கி விடு அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக் வந்துட்டு முடியாது பேபி நான் கேட்க மாட்டேன் இப்போ நீ என்னை இறக்கி விடலை இப்போ மூஞ்சை உடைக்க போகிற மாதிரி சரி மூஞ்சை வேணால் நீ உடச்சிக்கோ ஆனால் நான் இறக்கி விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு திரும்ப டேயை வந்து அப்படியே தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து அப்படியே ஜங்குக்கோட சைக்கிளில் பேக் சைடு உட்கார வைக்கிறான். நம்ம டே அம்மா பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. நம்ம டே வந்துட்டு ஐயோ ஏன் அம்மா இப்படி பண்ணுற நடந்தனாலும் வருவேன்ல அம்மா நடந்தா ஸ்டெப்ஸ்லாம் இறங்கி வரணும் இப்படி வலிக்கும் சே நான் எப்படி உன்னை விட்டுட்டு அங்கே போய் தூங்கினேன் தப்பு பண்ணிட்டேன் உன் பக்கத்துலேருந்து உன்னை பார்த்துருந்துருக்கணும். ஆமாம் அவ்வா நல்லா இருந்திருக்கும். ஆமாம் அப்போ நான் உடனே டேயோட அப்பா மேலே இருந்து பார்த்து சிரிக்கிறாரு. சரி ஜங்குக் பார்த்து பத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்ல டே இவர் வேறு சும்மாவே அவன் பயங்கரமாக என்னை பத்திரமாக பார்த்துப்பான் இல்லை இவர் வேறு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை வந்துட்டு சோகமாக பாய் சொல்ல நம்ம ஜங்குக்கு வந்துட்டு போயிட்டு ரத்த மாமா பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சைக்கிளை வந்து நம்ம டேயை வந்து தள்ளிட்டு போகிறான். நம்ம டேயை வந்துட்டு அப்படியே ஜங்குக்கோட ஹிப்பை வந்து பிடிச்சிக்கிறான். நம்ம ஜங்குக்கு அப்படியே செம்ம ஹாப்பி அப்படியே பட்டாம்பூச்சியாக பறக்குது அப்படியே வந்துட்டு சைக்கிள் அப்படியே பறந்து போய்கிட்டு தான் இருக்காரு. அப்படியே வந்து ஸ்கூலும் வந்துடுது. ஸ்கூல் வந்தவுடனே அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே நிறுத்துகிறான் சைக்கிளை. நிறுத்துறோன்னு நம்ம டே வந்துட்டு ஹிருமாமா அப்படின்னே ஜங்கு இல்லை இல்லை நீ இறங்காத ஏன் கிளாஸ் முன்னாடி போய் நிறுத்துறேன். ஆ வேணாம் 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 நான் நடந்தே போய்க்கிறேன். அப்போது நான் இங்கேருந்து தூக்கிட்டு போய்க்கிறேன். ஏய் லூசாமாமா நீ என்னை நீ தூக்கலாம் கூடாது. அப்போது நான் கிளாஸ் ரூம் முன்னாடி போய் நிறுத்துறேன். சரி போ போய் தொலை அப்படின்னே மறுபடி நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அந்த சைக்கிளை வந்துட்டு நம்ம டேயோட கிளாஸ் ரூம் முன்னாடி போய் நிறுத்துகிறான். நிறுத்தி இறக்கி விட்றான். நம்ம டேயை வந்து இறங்கிக்கிறான். நம்ம ஜங்குக்கு இங்கேயே சைக்கிளை நிறுத்திட்டு கை தாங்கலை நம்ம டேயை கூப்பிட்டு வரான். நம்ம டேயும் வேணாமாம்மா என் மானத்தை வாங்காத அப்படின்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு முடியாது நான் இப்படி தான் கூப்பிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லி சொல்ல டேயும் சரி வேறு வழியில்னு விட்டுறான். ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே டேயை வந்து அப்படியே அவனோட பிளேஸில் உட்கார வச்சுட்டு திரும்ப வந்து அப்படியே சைக்கிளை வந்து நிறுத்திடுறான். அப்படியே வந்துட்டு ஜங்குக்கு அவனோட கிளாஸ்க்கு போயிடுறான். அதே மாதிரி கேன்டீனுக்கு போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம ஜங்குக் தான் வந்து டேயை வந்து கூப்பிட்டு போகிறான். ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு முன்னாடி இப்படி தான் கூப்பிட்டு போகிறான். இந்த மாதிரியே ஸ்கூலில் கேர் பண்ணுவான். நம்ம டேயை வந்துட்டு எப்பா சாமி இவன் ஸ்கூலில் கேர் பண்ணதெல்லாம் போதும் இதுக்கு மேலே வந்து நம்ம இப்படிலாம் அலோவ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேய் வந்துட்டு சரி ஓகே ஒன்று ஒரு ரெண்டு மூணு நாள் ஸ்கூலுக்கு லீவை போடுவான் அந்த பெயின் குறையிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி லீவை போட்டுருந்தான். இவன் லீவை போட்டால் சும்மா விடுவானா ஜங்குக்கு அவனும் லீவை போட்டு நம்ம டேயை வந்து ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறான். நம்ம டேய் வீட்டில் தான் இருக்கான். ஜங்குக் தான் டேயை பார்த்துக்கிறான். ரெஸ்ட் ரூம் போகிறது எல்லா இடத்துக்குமே நம்ம டேயை வந்து ஜங்குக்கு தான் கூப்பிட்டு போகிறான். டிவி பார்க்குறது எல்லா விஷயங்களுமே ஒன்று போல் தான் ரெண்டு பேரும் ஒன்று போல் உட்காந்து டிவி பார்க்க. நம்ம டேயை வந்துட்டு என்ன கேட்டாலும் ஜங்குக்கு எடுத்துறேன். நம்ம டேயை நகர கூட விடறது இல்லை. ரெஸ்ட் ரூம் ஒன்றா கூட நம்ம ஜங்குக்கு தான் டேயை தூக்கிட்டு போகிறான். இந்த மாதிரி பயங்கரமாக பார்த்துக்கிறான். இப்போ நம்ம டேயை வந்துட்டு பெட்டராகவும் ஆயிடுறான். அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஸ்கூலுக்கும் போகவும் ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஜங்குக்கு எப்பயும் போல் நல்லா படிக்க ஆரம்பிச்சிடுறான். ஏன்னா நல்லா படித்தா தான் டேக்கு ரொம்ப பிடிக்குது அப்படிங்கிறதால எப்பயும் போல் வந்துட்டு நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேயை ஃபாலோ பண்ணி போகிறது நம்ம டேயை வந்துட்டு முறைக்கிறது இந்த மாதிரி தான் அவங்களுக்குள்ளே போய்கிட்டே இருக்க. எப்பயும் போல் நல்லபடியாக வந்து ஸ்கூலுக்கு போக படிக்க இந்த மாதிரி போயிட்டே இருக்க. ஒரு நாள் வந்துட்டு இன்னொரு ஆப்போசிட் ஸ்கூலில் உள்ள பசங்க வந்து ஒரு கேங் வந்துட்டு டேயை வந்து கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி வந்துட்டு செம்மையாக இருக்கான்லவன் அப்படி இப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாங்க. நம்ம டேயை வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டு வந்துடுறான். அப்படியே மறுநாள் ஆகுது. நம்ம ஜங்குக் வந்துட்டு வீட்டிலேருந்து ஸ்கூல்லேருந்து போகிறான். நம்ம டேயை பின்னாடியே போகிறான். அப்போ போல் அவங்களும் வந்து ஃபாலோ பண்ணி வராங்க நம்ம டேயை பின்னாடியே.
நம்ம ஜங்குக் வந்துட்டு தெரியுது டேயை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி. நம்ம ஜங்குக் வந்து இதை வந்து நோட்டீஸ் பண்ணுறான். சரி ஓகே ஃப்ரீயாக விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். அப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக்கும் ஆகுது. 1 வீக்கும் வந்துட்டு இவங்க வந்து டேயை வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி லவ் லெட்டர்லாம் கொடுத்து கிரீட்டிங்கெல்லாம் கொடுத்து டே வந்துட்டு இதை வந்து சொல்லவே இல்லை ஜங்குக் கிட்ட. சொன்னால் வந்துட்டு பெரிய பிரச்சனை ஆயிரும், ஜங்குக் வந்து செமையாக காண்டாயிருவான் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே வந்துட்டு இந்த விஷயத்தெலாம் வந்து மறைக்கிறான் ஜங்குக் கிட்ட. நம்ம ஜங்குக் வந்து இது தெரியவே வரல. பட்டு டே வந்துட்டு லீசா கிட்டே சொல்லிடுறான். நம்ம ஜேகோப் வந்துட்டு இந்த விஷயத்த வந்து ஜங்குக் கிட்டே வந்து ஒன்று விடாமல் ஒப்பிச்சிடுறான். அந்த மாதிரி வந்துட்டு லீசா வந்து சொன்னால் இந்த மாதிரி டேக்கு வந்துட்டு எவனும் லவ் டார்ச்சர் கொடுத்துட்ருக்கானா, அந்த ஆப்போசிட் ஸ்கூலில் உள்ளவங்க அவர் கேங்காக வராங்களாமா அப்படின்னே. ஆமாடா, நான் கூட நினச்சேன், சரி நான் வரதால் அவன்கிட்ட போய் பேசலாம் மாட்டாங்க, பட் ஃபாலோ பண்ண மாதிரி தான் எனக்கும் தெரிஞ்சிச்சு. நான் சும்மா தான் ஸ்கூலுக்கு போகிறாங்க போல், இந்த வழியை சூஸ் பண்ணியிருக்காங்க போலன்னு சொல்லி நினச்சேன். ஆனால் இந்தளவுன்னு எனக்கு தெரிய தெரியாது, எதுக்கு டே என்கிட்ட இதை சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு, சரி ஓகே அவன் என்கிட்ட சொல்லலைல, சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்துட்டு அப்படியே வந்து மறுநாள் ஆகுது. மறுநாள் ஈவினிங் ஸ்கூல் முடிஞ்சு, ஸ்கூல் முடிஞ்சு வந்து நம்ம ஜங்குக் வந்துட்டு கரெக்டாக வந்து முன்னாடியே வந்துடுறான். ஏன்னா டே வந்துட்டு லீசா கூட வந்து போக வச்சுருப்பாங்க. ஜேகோப் வந்து பிளான் பண்ணி லீசா வந்து லீசாவோட வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டே வந்துட்டு அவனோட வீட்டுக்கு போகிற மாதிரி பிளான். இந்த பிளானை சொல்லி கொடுத்ததே ஜேகோப்பாக தான் இருக்கும். லீசாவும் அதை பக்காவாக வந்து செயல்முறை கொண்டு வந்திருப்பா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அவனும் லீசா விட்டுட்டு அப்படியே அவனுக்கு தெரியலை அவன் வேறு ரூட்டில் போகிறான். இங்கே ஜங்குக் வந்துட்டு வரான். பார்த்தா இவங்க என்னடா அவன் ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கா. ஜங்குக் வந்துட்டு ஏ யார் ராணி அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை பிடிச்சி அவனை பயங்கரமாக அடிக்கிறான். அந்த இடத்துல பயங்கர அடித்தடி ஆகுது. அப்படியே நம்ம டே வந்துட்டு லீசா வந்து வீட்லேயும் விட்டுட்டு அப்படியே அவனோட வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ போல் வந்துட்டு ஜங்குக் கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பேர் அப்படியே போகிறவங்க வந்து சொல்கிறாங்க. அதாவது அவன் கிளாஸ்மேட்ஸ் வந்துட்டு, ஏய் டயா நீ என்ன இங்கே போய்கிட்டு இருக்காங்க, ஜங்குக் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான், போச்சு அவன் போலீஸே அவனை பிடிச்சிட்டு போயிருமோ, அந்தளவு அடித்தடி சண்டை அங்கே போய்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல நம்ம டே வந்துட்டு எந்த லொக்கேஷனை பண்ணோன்னே டக்குன்னு இந்த இடத்த சொல்கிறாங்க. உடனே ரொம்ப ஸ்பீடாக டே வந்துட்டு சைக்கிளை ஓட்டிகிட்டு போகிறான். வச்சு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு ஸ்பீடாக போய் அந்த இடத்துல போய் நிறுத்துகிறான். நிறுத்தினா ஜங்குக் வந்துட்டு அடி பிரித்து மேய்ஞ்சிட்ருக்கான். ஜேஹோப்பும் அதில் இருக்கான். ஜங்குக்கோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் மெயினானவங்களாம் சண்டை போட்டுட்ருக்காங்க அந்த கேங்கோட. அதில் மெயினாக ஜங்குக் வந்து ஒருத்தனை போட்டு கொன்றுவான் போல் அந்தளவுக்கு அடி, அவன் மூஞ்சியெல்லாம் ரத்தம், சரியான அடி. ஏன்டா இந்த வாய்தானடா, இந்த வாய்தானடா அவங்ககிட்ட லவ் சொல்லிச்சு, புட்டிக்கலைனா விட வேண்டியதானே, எதுக்கு நான் டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஜங்குக்கு இன்னும் செமையாக காண்டாகுது. சரி ஓகே இன்றைக்கி செத்தடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கீழே அப்படியே படுத்துருக்கான். அப்படியே டக்குன்னு பேக்கெட்லேருந்து ஒன்று எடுக்கிறான். அப்படியே எடுத்து அந்த நைஃப் மாதிரி ஒன்று இருக்கா, அதை எடுத்து அப்படியே முட்டிஞ்சடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நிற்க டக்குன்னு நம்ம டே வந்துட்டு, மாமா நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜங்குக்கு முன்னாடி வந்து நிற்கிறான். ஜங்குக்கு அப்படியே அவ்வளோ டென்ஷனாக இருந்தவன், அவ்வளோ கோவம், அப்படியே ஒரு கொலை பண்ணுற அளவுக்கு அவனுக்குள்ளே வெறி, அவ்வளோ காண்டாகி நின்னவன். டேயோட ஃபேஸை பார்த்தோன்னே அப்படியே வந்துட்டு அப்படியே ஒன்றுமே பேசலை, அப்படியே நிற்கிறான். டேக்கு வந்துட்டு செம்மையாக காண்டாகுது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கமாம்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு கீழே கிடக்குறவனை பார்த்துட்டு, ஏய் எந்திரிச்சு போ உங்ககிட்ட, அவன் தான் அடிக்கிறான்னு தெரியுதுல, இவன்ட்டெல்லாம் உன்னால் ஃபைட் பண்ணி ஜெயிக்க முடியுமாடா, போட எந்திரிச்சு அப்படின்னு சொன்னோடனே அவன் டக்குன்னு எந்திரிச்சு அப்படியே ஓடிடுறான். அப்படியே அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஓடிடுறாங்க. ஜெயஹோப் எல்லாருமே அப்படியே நிற்கிறாங்க அமைதியாக. அப்படியே வந்துட்டு ஜெயஹோப்புக்கும் அப்படியே கொஞ்சம் பிளட்டு வருது வாயிலிருந்து. டே வந்துட்டு அப்படியே முறைக்கிறான். அப்படியே அங்கே வந்து கூட்டமே கூடியிருக்கு. அப்படியே ஜங்குக் வந்துட்டு அப்படியே அமைதியாக அப்படியே நிற்கிறான். ஆனாலும் ஜங்குக் வந்து செம்மையாக காண்டாகுது. கையில் வேறு அந்த நைஃபை வச்சுருக்கான். அப்படியே இன்னொரு கையும் முறுக்கிட்டு இருக்கான். அப்படியே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்க டேக்கு வந்து செம்மையாக காண்டாகிட்டு அப்படியே ஜங்குக்கை வந்துட்டு ஷர்ட்டை பிடிச்சிட்டு அப்படியே சொட்டு சொட்டுன்னு அப்படியே 2-3 அடி அடிக்கிறான். அப்படியே ஜங்குக் வந்துட்டு சைலண்ட்டாகவே அந்த அடியை வாங்கிட்டு நிற்கிறான். அப்படியே பயங்கரமாக டேக் வந்து கோவம் வருது. ஹே உனக்குலாம் அறிவு இல்லை, இப்படி தான் நீ பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அப்படியே அந்த இடத்துல ஒரு 5-6 அடினாலும் அடிக்கிறான். சட்டு சட்டுன்னு அடிச்சுட்டு என்னமோ அவன் நினச்சிக்கிட்டு இருக்கனே, கிளம்பு வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக் வந்துட்டு அப்படியே சைக்கிளை வந்து எடுக்கிறான். டே வந்துட்டு ஜேகோப்பை பார்த்துட்டு, ஜேகோப் இந்த சைக்கிளை நீ வா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சைக்கிளை ஜேகோப் கொடுத்துட்டு அப்படியே ஜங்குக் பின்னாடி உட்காந்துக்கிறான். ஜங்குக் வந்துட்டு அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டு அப்படியே வரான். அப்படியே வீட்டுக்கும் வந்தவொடனே அப்படியே சைக்கிளை வந்து நிறுத்துறான். உடனே வந்து பேக்குடைய வந்துட்டு டே வந்துட்டு கையை பிடிச்சி ஜங்குக் வீட்டுக்குள்ளே தான் அவனை அப்படியே கூப்பிட்டு போகிறான். கூப்பிட்டு போயிட்டு அப்படியே ரூமில் வந்து உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு அப்படியே வந்து பேகெல்லாம் அப்படியே கலட்டுறான். கலட்டி அப்படியே வைக்கிறான். டே அவனோட பேகையும் கலட்டுறான். அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஷர்ட்டெல்லாம் அப்படியே கிழிஞ்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் பிளட்டெல்லாம் வந்துருக்கு அங்கே இங்கேன்னு. அப்படியே டே வந்துட்டு அப்படியே ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை வந்து எடுக்கிறான். எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு ஜங்குக்கோட ஷர்ட்டெல்லாம் கலட்டுறான். கலட்டிட்டு அப்படியே வந்து எங்கெங்கே அடிபட்டிருக்கோ அங்கெல்லாம் வந்துட்டு அப்படியே மருந்து வைக்கிறான். ஜங்குக் வந்து அப்படியே சைலண்ட்டாகவே உட்காந்துருக்கிறான். அப்படியே டே வந்துட்டு ஃபுல்லாக மருந்து வச்சுட்டு அப்படியே வந்துட்டு
எந்திரிச்சு நில்லுமாம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு நிற்க அப்படியே பேண்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணுறான். ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கீழே வந்து ஒரு ட்ரௌசர் மாதிரி ஒன்று வந்து அப்படியே வந்து அவனே வியர் பண்ணி விட்றான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே அமைதியாகவே நிற்கிறான். நம்ம டீ வந்துட்டு அப்படியே பார்க்குறான், ஷர்ட்லெஸ்ஸாக தான் இருக்கான் நம்ம ஜங்குக்கு, வேற எங்கேயும் அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு முதுகு ஃபுல்லாக பார்க்குறான். அப்புறம் பாடி ஃபுல்லாக இந்த சைடு ஃபுல்லாக செக் பண்ணுறான். செக் பண்ணிவிட்டு அப்படியே வந்து லைட் லைட்டாக அங்கங்கே அடிபட்டிருக்கிற இடத்துலாம் இது பண்ணுறான். அப்புறம் டீ வந்துட்டு கையில் ஒன்று வச்சுருந்தேன் நைஃப் அது கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே ஜங்குக்கு வந்துட்டு அதை கொடுக்குறான். கொடுத்த உடனே டீக்கு வந்துட்டு பயங்கரமாக கோவம் வருது. அப்படியே மறுபடியும் எடுத்து கோவம் வந்து டப்புன்னு அட்டிக்கிறான். ஒரு அடி சட்டுன்னு அடித்த உடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கான். நான் டீ வந்துட்டு எவ்வளோ திமிரும், உனக்கு எவ்வளோ தைரியம், ஆ இதனால் தான் நான் உன்கிட்ட சொல்லவே இல்லை, நீ இந்த மாதிரிலாம் கோவப்படுவ, இப்படி தான் நீ பண்ணுவ, கோவத்தில் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு உனக்கு ஒன்றுமே தெரியாது, இப்படி இப்படி தான் குருட்டான் போக்கில் இந்த மாதிரி தான் நீ பண்ணுவ, சரியான சைக்கோ ஆவன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அதனால தான் நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லாமே வச்சுருந்தேன். பாத்தியா இப்போ என்ன பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைஃபை வந்து வாங்கிட்டு, நைஃபு இதெல்லாம் உங்கள் கைக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து டஸ்ட்பினில் போடுறான். போட்டுட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து உட்கார வைக்கிறான். உட்கார வச்சுட்டு இனிமேல் எவனையாச்சும் அடித்த எங்கேயாச்சும் ரவுடிசம் பண்ணிட்டு இருந்தேன் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அவ்வளோதான் நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஒரு டிஷர்ட் எடுக்கிறான். எடுத்துகிட்டு கையை தூக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போட்டு வரான். போட்டு விட்டோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்பயும் அமைதியாக தான் இருக்கான். அப்படியே டேக் வந்துட்டு இன்னும் கோவிலு வாயில் வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்துட்டு திரும்ப அவனோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான். அவனோட ரூமில் போய் ஜங்குக்கு போய் உட்கார வச்சுட்டு அவனோட பேக்லாம் கழட்டிட்டு நம்ம டே வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணுறான். ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வரான். பண்ணிட்டு வந்தவொடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கான். நம்ம டே போயிட்டு அப்படியே வீட்டிலேருந்து ஃபுட்டு எடுத்துகிட்டு வரான். எடுத்துகிட்டு வந்தவொடனே ஜங்குக்கை பார்த்துட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஃபீட் பண்ணுறான். நம்ம ஜங்குக்கும் அப்படியே அமைதியாக சாப்பிட்டுட்டே இருக்கான். நம்ம டே வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பேபி நீ சாப்பிடல அப்படின்னே, ஆ பேசக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன், நீ எதுவுமே பேசக்கூடாது, செம்ம காண்டில் இருக்கேன் உன் மேலே நான், ஏன் பேசுகிறவே பேசுகிறாத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவனுக்கு ஃபுட்டை கொடுத்துட்டு அப்படியே டே வந்துட்டு அப்படியே சாப்பிடாம வந்து உட்காரு. ஜங்குக்கு வந்துட்டு பிபி நீ இன்னும் சாப்பிடல அப்படின்னு சொல்லி சொல்ல, ஆமாம் நான் சாப்பிடல, நான் சாப்பிட மாட்டேன், அதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட், யாருக்கிட்ட போய் அடித்த அவனை, ஆ இது இப்படி ரவுடி சம்மன என்ன அவன் ப்ரப்போஸ் பண்ணா நான் அக்செப்ட் பண்ணிடுவேனா இல்லை அவன் கூட போயிடுவேனா, நீ ஏன் உன்னை நினச்சிட்டு நீயா போய் அடிப்பியா, இதுக்கு அவனை போய் அடித்தேன், இல்லை உன்னை அவன் டார்ச்சர் பண்ண நான் சொன்னேன் அவங்ககிட்ட என்னை டார்ச்சர் பண்ணான்னு சொன்னேனா, எனக்கு அது டார்ச்சராகவே தெரியலை, எனக்கு அது ஒரு மேட்டராகவே தெரியலை, எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றை தவிர எனக்கு யாரையுமே கண்ணு தெரியவே தெரியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு பர்சன் ஜங்குக்கு மட்டும்தான், வேறு யாரையுமே நான் இப்படி கூட நான் ஏற்றிக்க மாட்டேன், புரியுதா உனக்கு, இந்த உலகத்தில் எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் என் கண்ணுக்கு தெரியல ஒரே ஒரு பர்சன் என் மாமா ஜங்குக்கு மட்டும்தான், அதனால் வேறு யார் என்ன சொல்லலாம் நான் மைண்டில் ஏற்றிக்க மாட்டேன், நீ போய் டென்ஷன் ஆகிட்டு எதுக்கு இப்படி அடிச்சுட்டு நிற்கிற, நல்ல வேலை நான் வந்தேன், நான் வரலட்டி அந்த இடத்துல என்ன ஆயிருக்கோம், நீ அவனை கொண்டிருப்ப ஜெயிலுக்கு போயிருப்ப, நான் இங்கே உன்னை பிரிஞ்சு கஷ்டப்பட்டுருந்துருக்கணும், நான் உன்னை பார்க்க முடிஞ்சிருக்காது, நீ என்னை பார்க்க முடிஞ்சிருக்காது, நம்ம லைஃபே நாசமாக போயிருக்கோம், ஏதாச்சும் யோசிக்கிறா நீ, என் ஃப்யூச்சரே உனக்குள்ள தான் அடங்கியிருக்கு, அதையும் உனக்கு புரியவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அப்படியே அழுதுறான். ஜங்குக்கு தாங்கவே முடியலை டே அழுகிறதை பார்த்துட்டு, பேபி 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 அழ மட்டும் செய்யாதடா ப்ளீஸா, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ப்ளீஸ் ப்ளீஸ் அழாத அழாத அப்படின்னு சொல்லி சொல்ல டே வந்துட்டு டப்புன்னு கையை தட்டி விட்டுறான். சமகானில் இருக்க பேசாமல் இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு டே வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு போயிடுறான். நம்ம ஜங்குக்கு வந்து ஐயோ இப்படி பண்ணிட்டேடா ஜங்குக்கு, உனக்கு முன்கோபம் ஜாஸ்திடா, சே முன்கோபத்தெல்லாம் மூட்டையை கட்டி வைக்கணும்டா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு டயாங் டயாங் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து ஓடிட்டே இருக்கான். நம்ம டேயும் கோச்சிட்டு போய் மொட்டை மாடியில் போய் உட்காந்துக்கிறான். நம்ம டேக்கு செம்மையாக அழுகையாக வருது. அப்படியே அழுதுகிட்டே இருக்க நம்ம ஜங்குக்கு வந்துட்டு பின்னாடி இருந்து வந்து அப்படியே டேயை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ப்ளீஸ் ப்ளீஸ் அதை மட்டும் செய்யாத பேபி, மாமா இனி உனக்கு பிடிக்காது எதுவுமே பண்ண மாட்டேன், ப்ளீஸ் நீ என்ன சொன்னாலும் மாமா கேட்குறேன், என்னை மன்னிச்சிரு, சாரி ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேயை வந்து ஹக் பண்ணிட்டு வாழ ஆரம்பிக்க டே வந்துட்டு சரி ஓகே கையெடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இதாகிக்கிறான். இப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. நம்ம டே வந்துட்டு ரொம்ப கோபமாகவே இருப்பான் ஜங்குக்கு கூட.
ஜங்கு கிட்டே பேசவே மாட்டான், சுத்தமாக முறைச்சிட்டே தான் திரிவான். நம்ம ஜங்குக்கும் எப்பயும் போல் குட்டி போட்ட பூனையாட்ட நம்ம டே பின்னாடி அலைஞ்சிட்டே இருப்பான். இப்படியே தான் போய்கிட்டே இருக்கும். ஒரு நாள் வந்துட்டு டேக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்து வாமிட் வருது. நம்ம டே ஸ்கூல்லேயே ஓடி ஓடி வாமிட் பண்ணுறான், வாமிட் பண்ணுறான், பயங்கரமாக தலை வேற சுற்றுது. அவனால் முடியலை, முடியலைனோடனே இந்த மாதிரி கிளாஸில் வந்து இந்த மாதிரி டீச்சர் வந்து சொல்கிறாங்க, உங்கள் பேரண்ட் யாராச்சும் வர சொல்லுன்னு. அப்போ போல் சொல்கிறான், இந்த மாதிரி என் அத்தை பையன் இங்கே தான் படிக்கிறான், ஜங்குக் தான் அப்படின்னு சொன்னோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து கூப்பிட்டு விட்றாங்க. கூப்பிட்டு விட்டு எனக்கு முடியலை, வீட்டுக்கு கூப்பிட்டு போகணும்னு சொல்லி சொல்ல நம்ம ஜங்குக்கு ரொம்ப பதட்டமாக இருந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் தான் வந்து டேயை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வரான். வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அப்படியே வந்து படுக்க வைக்கிறான். பார்த்தா நம்ம டேக்கு வந்துட்டு ரொம்ப தலை சுற்று வாமிட்டிங்காகவே இருக்குது. டேயால் சுத்தமாக முடியலை. ஜங்குக்கு அம்மாவும் இதை பார்க்குறாங்க, டேயோட அம்மாவும் பார்க்குறாங்க. ரெண்டு பேருமே அப்படியே மாற்றி மாற்றி அவங்களே பார்த்துக்குறாங்க. பார்த்துட்டு என்ன இது காய்ச்சல் அடிக்கிற மாதிரி இருக்கா டே அங்கே அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு அம்மா கேட்க இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். என்ன பண்ணுதுனோடனே தலை சுற்றுது, வாமிட் வருது அப்படிங்கிற மாதிரி தான் டேயை வந்து சொல்கிறான். ஜங்குக்கு அப்படியே பதட்டத்தில் இருக்கான், ஜோ என்னாச்சோ என்னாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு சரி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து சொல்ல ஜங்குக்கு அம்மா வந்துட்டு நீ ஹாஸ்பிட்டல்லாம் கூப்பிட்டு போக வேணாம், நான் சொல்கிறது மட்டும் மெடிக்கல் ஷாப்லேருந்து வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுத்து அனுப்புகிறாங்க. நம்ம ஜங்குக்கு அதை ஓப்பன் பண்ணி கூட படிக்கலை, அப்படியே போய் கொடுத்து வாங்கிட்டு வரான். பார்த்தா அது வந்து ப்ரெக்னன்சி கிட்டு. நம்ம டே வந்து இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க டேயோட அம்மா. அந்த மாதிரி வந்து டேயும் வந்து எடுத்துகிட்டு வந்து இப்படி பண்ணுறான். எல்லாருமே வெயிட் பண்ணுறாங்க, பார்த்துட்ருக்காங்க ஜங்குக்கு அம்மா டேயோட அம்மா எல்லாருமே. நம்ம ஜங்குக்கு டேக்கும் ஒன்றுமே புரியலை, இது என்னன்னு கூட அவங்களுக்கு வந்து புரியலை, ஏன்னா புரியக்கூடிய ஏஜும் அவங்களுக்கு கிடையாது. ஸோ இந்த மாதிரி அதுக்கு ரெண்டும் ஒன்றும் புரியாமல் பேபேன் பக்க பக்கன்னு முடிச்சுட்டு பார்த்துட்ருக்க சடனாக வந்து டபுள் கோட் காட்டுது. அவ்வளோதான் ஜங்குக்கு அம்மா செம்ம ஷாக்கு, டேயோட அம்மாவும் செம்ம ஷாக்கு. அப்படியே ரெண்டு பேருமே அப்படியே பயங்கர ஷாக்கோட ரெண்டு பேருமே மாற்றி மாற்றி பார்க்க ஜங்குக்கு டேக்கும் ஒன்றும் புரியலை. டேயை வந்துட்டு அப்படியே பாவமாக ஜங்குக்கு ஃபேஸை பார்க்குறான், ஜங்குக்கு வந்துட்டு டேயோட ஃபேஸை பார்க்குறான். ஜங்குக்கு அம்மா சொல்கிறாங்க, ஏய் என்னடா பேரம்பத்தி எடுக்கிற வயசாடா எங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு புரியலைம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆமாடா உனக்கு இதெல்லாம் புரியாது ஆனால் மற்ற எல்லாம் புரியும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல டேயோட அம்மா, ஏய் என்னடா வேலை பண்ணி வச்சுருக்கீங்க, டே என் பாருங்கடா எனக்கு அதுக்கான ஏஜே இல்லைடா, நாங்கள் ரெண்டு பேரும் எங்கே தாண்டா இருக்கோண்டோ, ஏன்டா எங்களுக்கு இப்போவே பாட்டி ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களோட பிரச்சனை, அவங்களுக்கு வந்து அவங்க பாட்டி ஆகிறது பிரச்சனை. நம்ம ஜங்குக்கு டேக்கும் அப்பையும் புரியவே இல்லை. உடனே வந்து அப்படியே ரெண்டு பேரும் பேங்க பேங்க முழிக்க ஜங்குக்கு அப்பா என்ன இங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட வர அப்படியே அவரும் வந்து பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. என்னடி இதெல்லாம் அப்படின்னோடனே எங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சுருவோங்க, ஏ எப்படி பண்ண முடியும், ரெண்டு பேரும் மேஜர் இல்லடி அப்படின்னு சொல்லி சொல்ல எங்கள் என்னங்க பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்ல டேக்கு அப்பையும் ஒன்றும் புரியலை. டேயும் ஜங்குக்கும் திரு திருன்னு ஒவ்வொருத்தனை ஒருத்தன் மாற்றி மாற்றி பார்த்து முழிச்சிட்ருக்கானுங்க. டேயோட அப்பா வந்துடுறாரு, வந்தவொடனே ஜங்குக்கு அப்பா வந்துட்டு காதுக்குள்ளே சொல்கிறாரு. டே அப்பா செம்மையாக ஷாக் ஆகுறாரு, ஷாக் ஆகிட்டு சரி ஓகே நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்துட்டு என்னம்மா என்ன மேரேஜ் பண்ணோன்னே, நீ பண்ண காரியத்துக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அம்மா டக்குன்னு ஜங்கு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. ஜங்குக்குமா எங்கம்மா கூப்பிட்டு போகிறேன் எங்கம்மா கூப்பிட்டு போகிறோன்னே, ஏய் என்னடா வேலை பண்ணி வச்சுருக்க நீ தானே அப்படின்னோடனே ஜங்குக்கு வந்துட்டு என்னம்மா என்ன வேலை பண்ண, ஏய் டே ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் நீ தானே காரணம் அப்படின்னு சொல்லி கேட்க ஜங்குக்கு வந்துட்டு என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா, ஆமாம் எப்படிடா எப்படி ப்ரெக்னெண்ட்டானா அப்படின்னே ஜங்குக்கு வந்துட்டு அம்மா நான் தாம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக்கு அம்மா வந்துட்டு தெரியும் நீ தான் அந்த வேலையை பார்த்துருப்பான்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு அப்படியே வரான், வந்து டேயை வந்து பார்க்குறான். இங்கே டேயோட அம்மா வந்துட்டு சரி ஓகே ஆகிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டேயோட அப்பாவை கூப்பிட்டு அந்த சைடு போயிடறாங்க. ஜங்குக்கு அப்பா அம்மா அந்த சைடு போயிடறாங்க. டேக்கு வந்துட்டு ஒன்றுமே புரியல, என்னாச்சு மாமா எல்லாம் அவங்களுக்குள்ளேயே அவங்கவுங்களா பேசிக்கிறாங்க, எதுவுமே நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ண மாட்டாங்க, எனக்கு ஒன்றுமே புரியலை மாமா என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். நம்ம ஜங்குக்கு வந்துட்டு நம்ம என்ன மாமா நம்ம நீ அம்மாவாக போகிற நான் அப்பாவாக போகிறேன் என்ன மாமா நீ என்ன சொல்கிற, ஆமாம் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, டே மாமா என்னடா சொல்கிற, ஆமாட்டையா அன்னைக்கு நான் பண்ணல, ஆமாம் மாமா ப்ரெக்னெண்ட் ஆகிட்டேன், ஹே என்ன மாமா சொல்கிற நிஜமாவே, ஆமாம் நீ ப்ரெக்னெண்ட் ஆகிட்டடா நமக்கு பேபி வரப்போகுது, ஹே மாமா நீ வேணும்னே தானே பண்ணிட்ட, நீ வந்து எங்கிட்ட கேட்டுட்டே இருந்த எனக்கு 2 பேபிஸ் மட்டும் வேணும் வேணும்னு சொல்லிட்டு நான் தரமாட்டேன்னு சொல்லி சொன்னேன், அதுக்காக நீ இப்படி பண்ணிட்டே இல்லை மாமா அப்படின்னோடனே நம்ம ஜங்குக்கு வந்துட்டு
ஏ இல்லை பேபி, அப்படிலாம் இல்லை. எனக்கு தெரியும், என்னை விட நீ பாசம் காமிச்சு என்னை டென்ஷன் ஆகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் உங்ககிட்ட எப்பயுமே எரிஞ்சிருச்சு சொல்லுவேன், நான் எப்பயுமே உங்ககிட்ட கோபமாகவே தான் இருந்திருக்கேன். ஆனால் நீ வேணும்னு என்னை பழி வாங்கணும் இப்படி பண்ணிட்ட. யாரா நீ, நீ வேறு இப்படி புரியாமல் பேசுறேன்னு சொல்லிட்டு ஜங்குக், ஐயோ என்னால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே அப்படியேட்டே பார்க்குறான். டே செம்மையாக காண்டாகிறான், சரியான ஃப்ராடுடா மாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜங்குக்கை வந்து அப்படியே வந்து அடிச்சுட்டே இருக்கான். உடனே ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் வராங்க, டீயோட அம்மா அப்பாவும் வராங்க. டீ வந்துட்டு அப்படியே சைலண்ட் ஆகிக்கிறான். உங்களெல்லாம் சின்ன பசங்கன்னு சொல்லி விளையாட்டு தினமும் விட்டது தான் எங்கள் தப்பு. சரி ஓகே, நடந்தது நடந்துருச்சு, 1 வீக் ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு லீவ் போடு, கல்யாணத்தை பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம டீயும் ஜங்குக்கும் கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்காக பார்க்குறாங்க. அப்புறம் கல்யாணம் பண்ணாமல் உங்களை அப்படியே விட முடியுமா? ம், பேபி வருது, என்ன பதில் சொல்ல? ஷோ, நான் எந்த டாக்டரை கூப்பிட்டு போய் காட்டுறது, என்ன பண்ணுறது, மைனரே என்ன சொல்கிறது? ஓ கடவுளே, என்ன பண்ணுறேன்னு தெரிலடா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க குழம்பி போயிருக்க நம்ம ஜங்குக்கிட்டையும் பேபன் முழிச்சிட்ருக்காங்க. அப்படியே ஒரு 1 வீக்கும் ஆகுது. 1 வீக் ஆனதுக்கப்புறம் நம்ம டேக்கும் ஜங்குக்கும் வந்துட்டு மேரேஜ் நடக்குது. இவங்க மட்டும், இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் சேர்த்து வச்சு இந்த மாதிரி சிம்பிளாக வந்து மேரேஜ் பண்ணுறாங்க. மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் டேயோட அப்பா ஒருத்தர் டாக்டர் இருப்பார், அவர்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணுறதுக்காக டேயை வந்துட்டு ஜங்குக்கு வந்து கூப்பிட்டு போகிறான். ஆக்சுவலி தெருவில் உள்ளவங்களுக்கெல்லாம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த மாதிரி வந்து டேயை வந்து கொஞ்சம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களும் வந்துட்டு ஆமாம் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கான், ஜங்குக்கு டேக்கு தான் மேரேஜ் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் வந்துட்டு டே வந்துட்டு செக்கப் போகிறான், நம்ம ஜங்குக்கு தான் கூப்பிட்டு போகிறான். இப்படியே போயிட்டே இருக்கு. அப்படியே வந்துட்டு ஒரு 4 to 5 months ஆகுது. நம்ம டே ஜங்குக் ரெண்டு பேருமே ஸ்கூலுக்கு போகிறதில்ல, ரெண்டு பேருமே வீட்டில் தான் இருக்காங்க. நம்ம டேவை வந்து ஜங்குக் வந்து ரொம்ப நல்லா கேர் பண்ணிக்கிறான். ஜங்குக் ஸ்கூல் சைடு போகிறதே இல்லை, நல்ல காலத்திலே போக மாட்டான். ஆனால் இப்போ அவன் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை, அவன் வந்து டேவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசிக்கிறான். அடுத்த வருஷம் கூட படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு டேயும் சேம் அதே மாதிரி தான் யோசிக்கிறான். நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்கு வந்து நல்லா கேர் பண்ணிக்கிறான், கரெக்ட் டைமுக்கு வந்து சாப்பிட வைக்கிறது இந்த மாதிரி. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டே கிட்ட செம்மையாக அடி வாங்கிட்டே இருக்கான். டே வந்துட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறான் ஸ்கூலெல்லாம். அவனுக்கு படிக்கணும்னு தோணுது, அவனுக்கு வந்து ஓடணும்னு தோணுது, ஆடணும்னு தோணுது, பாடணும்னு தோணுது, சைக்கிள் ஓடணும்னு தோணுது, பட் எதுவுமே பண்ண முடியல. அந்த காண்டெல்லாம் வந்து ஜங்குக்கு மேலே தான் காமிச்சிக்கிட்டு இருக்கான். ஜங்குக்கை அடிக்கிறது மட்டும் தான் இப்போதைக்கு அவனோட மெயினான வேலையாகவே இருக்குது. இப்படியே தான் அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வந்து மொமெண்ட்ஸ் போய்கிட்டுருக்கு. அப்படியே ஒரு 9 months ஆகுது, டேக்கு வந்துட்டு பயங்கரமாக டெலிவரி பெயின் ஆகுது. நம்ம டே அழுகிறதை பார்த்துட்டு ஜங்குக்கு மிரண்டு போயிடுறான். ஏன்னா சின்னதாக ஒரு வலி வந்தாலே தாங்கிக்க மாட்டான், அதாவது டேக்கு சின்னதாக ஒரு வலி வந்தால் கூட ஜங்குக்கால் தாங்கவே முடியாது. ஸோ டெலிவரி பெயின் அது எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பெயினை பார்த்து ஜங்குக்கு வந்துட்டு பயங்கரமாக மிரண்டு போயிடுறான். டே பயங்கரமாக வந்து அழுகிறான், கதறான், கத்துறான். ஜங்குக்கு வந்துட்டு எனக்கு இந்த குழந்தைய வேணாம், எனக்கு இந்த குழந்தைய தேவையில்லை, டே எப்படி கஷ்டப்படுத்துகிற குழந்தைய எனக்கு வேணாம், டே எப்படி அழுவைக்குது, எனக்கு இந்த குழந்தைய வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து டிசைட் பண்ணிடறான். நம்ம டே கஷ்டப்பட்டு வந்து பிள்ளையும் வந்து பெற்றுடுறான். அவ்வளோதான், பையன்தான் பிறக்குது. பட் ஜங்குக்கு வந்துட்டு அந்த குழந்தைய பார்க்கவே மாட்டேன், தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கான். அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கமும் தெளிஞ்சு நம்ம டேயை வந்துட்டு சேஃபாக இருக்கா, நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஜங்குக்கு வந்துட்டு டேய பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு டே வந்து எல்லாருமே வந்துட்டு குழந்தைய வந்து காட்டுறாங்க. நம்ம டே வந்துட்டு கொஞ்சம், ஆனால் நம்ம ஜங்குக்கு மட்டும் குழந்தைய வாங்கவே இல்லைங்கிற மாதிரி டேயோட அம்மா அப்பா எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நம்ம டே வந்துட்டு ஏமாமா அப்படி பண்ணுறா, இது நம்ம பேபி அப்படின்னு சொல்லி சொல்ல ஜங்குக்கு வந்துட்டு இல்லை முடிய முடியாது, நான் தொடவே மாட்டேன், ஏன்னா அது ஒன்று ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு, நான் 2 பேபிஸ் கேட்டதெல்லாம் தப்பு, அந்த 1 பேபி போதும், இதுக்கப்புறம் பேபிஸே நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜங்குக்கு வந்து சொல்கிறான். டேயும் அப்போலாம் சொல்லாத மாமா, நீ என்ன லூஸாக பைத்தியமாக அந்த மாதிரிலாம் நீ லூசத்தனமாக சொல்லிக்கிட்டு இருக்க, சின்ன பிள்ளத்தனமா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆக்சுவலி டே தான் வந்து ஃபஸ்ட்டு சண்டை போட்டிருப்பான். இப்போ என்னன்னா டேக்கு ரொம்ப பேபி ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஜங்குக் அதை பார்த்து ஜலஸ் ஆகிறான், உனக்கு என்ன விட அந்த பேபி தான் முக்கியமாக அப்படிங்கிற மாதிரி. நம்ம டேக்கு சிரிப்பாக வருது, உன்னை பார்த்தா சிரிப்பாக தான் மாமா வருது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்ருக்கான். நம்ம ஜங்குக் தான் வந்துட்டு ஃபீட் பண்ண வைக்கிறது எல்லாமே வந்துட்டு பண்ண வைப்பான். ஏன்னா நம்ம டே வந்துட்டு குழந்தையை தூக்கி ஆகணும்னு சொல்லியிருப்பான், நம்ம ஜங்குக்கு தான் டேயோட பேச்சை மீறவே மாட்டானே. ஸோ நம்ம ஜங்குக்கு வந்துட்டு குழந்தையை தூக்கி ஃபீட் பண்ண வைக்கிறது இந்த மாதிரி எல்லா ஹெல்ப்பே பண்ணுவான். நம்ம டேக்கு டே ரொம்ப நல்லா கவனிச்சுப்பான். ஆனால் ஜங்குக்கு வந்துட்டு
ரொம்ப கஷ்டம் என்னென்னா அந்த குழந்தையால தானே நான் அழுதுருப்பான், பயங்கரமாக உயிர் போகிற அளவுக்கு செத்துடலான்னு தோணுது, நான் செத்துறேன் ஜங்குக்கு எனக்கு வாழவே பிடிக்கலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசியிருப்பான். அதெல்லாம் நினச்சி நினச்சி பார்த்து ஜங்குக்கு பயப்படுறான். அப்போ வந்து சொல்கிறான்ட்டே வந்துட்டு அதெல்லாம் அந்தந்த மொமெண்ட்டில் எல்லாருக்குமே அப்படி தான் தாட் வரும், அந்த மாதிரி தான் எனக்கும் வந்துச்சு, என்ன மாதிரியே தான் எல்லாருக்குமே அந்த தாட் வந்துச்சு, எல்லாருமே அப்படி தான் கற்றுனாங்க, அப்படி தான் அழுதாங்க. ஸோ எல்லாருக்குமே அந்தந்த இடத்துல அந்தந்த பெயினை க்ராஸ் பண்ணுறப்போ அப்படி சொல்கிறது தான். மற்றபடி வந்து ஒன்றும் இல்லை, இப்போ இந்த பேபியை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். இது நம்ம பேபி, அதுவும் என் மாமா கொடுத்த பேபி அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நம்ம ஜங்குக் வந்துட்டு அப்படியே சிரிக்கிறான், சிரிச்சுட்டு அப்படியே சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம டே சொன்னதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். இப்படியே வந்து வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது, நம்ம ஜங்குக் வந்துட்டு டே ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான், பேபியும் நல்லா பார்த்துக்கிறான். இவங்க லைஃப் இப்படி தான் போய்கிட்டிருக்கு. நம்ம ஜங்குக் வந்துட்டு ஒரு பர்ஃபெக்டான ஃபாதராக இருக்கான், அது மட்டும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான ஹஸ்பண்டாக இருக்கான், ரொம்ப நல்லா பார்த்துக்கிறான் டேயை. நம்ம டேக்கு வந்துட்டு ஜங்குக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனாலும் வந்துட்டு இன்னும் உருன்னு இந்த மாதிரி குட்டி குட்டியாக சண்டை போட்டுட்டு திட்டிட்டு, ஒரு அழகான ரொம்ப பெரிய பணக்காரங்களும் இல்லை, ரொம்ப நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், நார்மலான வீட்டில் ஒரு சந்தோஷமான லைஃப், குட்டி குட்டி சண்டையோட கொஞ்சம் ஹாப்பியாக ஒரு பேபியோட ரொம்ப க்யூட்டாக அடிச்சுட்டு பிடிச்சிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக வாழ்கிறாங்க. ஓகே, இப்படி ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டோட இந்த மூவியை நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். ஹாப்பி எண்டிங். சீசன் 2 சீக்கிரமாக வரும்.